பெருமைக்காக வீடு கட்டுறோம், நம்ம பேர் பெருமைக்காக வீடு கட்டுறோம். நம்ம படிக்க போறோம்ல, நீ என்ன படிச்சிருக்க மக்களே? பிபிஏ. ஷீலா என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி பிஎட். எம்எஸ்சி பிஎட் படிச்சது இயேசுக்கு பேருக்கு பெருமைக்காக படிச்சீங்களா, இல்ல உங்க பேர் பெருமைக்காக படிச்சீங்களா? அகத்தியன் பிரதர் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் காரோனியா யூனிவர்சிட்டி. நாம் படித்தது யாருக்காக படித்தோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு பேரை பெருமையை கொண்டு வரணுங்கிறதுக்காகவா, இல்லை என் பேரை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காகவா? நல்லா யோசித்து பாருங்க, எதுக்காக நம்ம எதை செஞ்சாலும் எதுக்காக செய்கிறோம்? நம்ம எதை யோசித்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும்னே யோசித்து பழகிட்டோம். பட் பைபிள் என்ன நோக்கத்துக்காக வேண்டி உருவாக்க, புதிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்து செத்தா தான் சாதிக்க முடியுங்கிற விஷயம் என்ன தெரியுமா? அப்போ தான் அவருடைய புகழ்ச்சிக்கு என்று நாம் வாழ்வோம், இல்லைன்னா நம்ம புகழ்ச்சிக்காக வேண்டிய நம்முடைய மகிமையை தேடியே வாழ்ந்து கொண்டிருப்போம். அவருடைய புகழ்ச்சிக்கு என்று வாழ்வது என்றால் என்ன? இந்த 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்துடைய 10 அதிகாரம் 31 வசனம் வாசிக்கலாம். நீங்க எதை செஞ்சாலும் சரி, நீ எதை செஞ்ச புசித்தாலும் குடித்தாலும், அடுத்ததான் மிக முக்கியமானது, புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும். ஒரு வண்டி வாங்குறீங்க, வீடு வைக்கிறீங்க, பசங்களை படிக்க வைக்கிறீங்க, எதை செஞ்சாலும். நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம், ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம், இதன் மூலமாக இயேசுவின் பேருக்கு பெருமை வருவான்னு பார்த்து பார்த்து செய்கிறதுக்கு பேர் தான் புதிய உடன்படிக்கை. நம்மள அப்படி எத்தனை பேர் இருக்கோமாக்கா? நம்ம எது செஞ்சாலும் இயேசுக்கு பேருக்கு பெருமை வருமானு பார்த்து பார்த்து செய்கிறவங்க எத்தனை பேர் நம்மகிட்ட இருக்கும்? நம்ம அந்த லெவலுக்கெல்லாம் நம்ம இன்னும் வளரலை. கொலோசியர் 3 அதிகாரத்துடைய முதல் 2 வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 3:1-2. கொலோசியர் Now listen to me. ஆண்டவர் ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி இயேசப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நம்ம இப்போ பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பனே, உமக்கு நன்றி கர்த்தாவே, எங்களோடு கூட விசேஷமாக பேசும். நாங்கள் எங்களுக்குன்னே வாழ்ந்து பழகிட்டோம் ஆண்டவரே. ஜபம் பண்ணும்போது கூட எங்களுக்காக வேண்டி சுயநலத்தோடு ஜபம் பண்ணி பழகிட்டோம்ப்பா. உங்களுக்காக நாங்கள் இன்னும் வாழவே ஆரம்பிக்கல கர்த்தாவே. அது எப்படி வாழணும்னு சொல்லி கொடுங்க கர்த்தாவே. யுவர் ஹோலி நேம், உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். உங்கள் பேருக்கு பெருமை வரண்டும் ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க, உங்கள் சத்தம் துணிக்கப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறேன். உம்முடைய தெய்வீக வல்லமை அருளப்படட்டும் ஆண்டவரே. அதை புரிஞ்சிக்கக்கூடிய சத்துவம் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். அதை புரிஞ்சிக்கக்கூடிய மகிமையான ஞானம் எங்களுக்கு அருளப்படட்டும் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு கூட எங்கள் அப்பா வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே தொங்கினீர் என்பதை பற்றி நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள உதவி செய்யும். பார்த்துக்கொள்ளும் ஆசீர்வதி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமே. பேசும் கடைசியா வாஸ்த வசனம் என்னம்மா? நீங்கள் பூமிக்குரியவைகளை குறித்து யோசித்து கொண்டிருப்பீர்களானால், நம்முடைய பெயர் மகிமைக்காக நாம் ஓடிட்டு இருக்கோம் அர்த்தம். ஆனால் புதிய உடன்படிக்கையை கர்த்தர் உருவாக்கியதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நமக்காக உயிரை கொடுத்தவருடைய பெயருக்கு பெருமை கொண்டு வரணும் அப்படின்னு யோசித்து யோசித்து ஓடுறது. சரி, இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிறோம் அப்படின்னா, நம்ம கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதா? இல்லை, கல்யாணம் பண்ணணும். ஏன் கல்யாணம் பண்ணாமல் கர்த்தர் அழைத்திருக்கிறாரா? எஸ், அதுக்குன்னே சில ஆட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதுக்குன்னே சில ஆட்களை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய பேருக்கு பெருமை கொண்டு வருவது அப்படின்னாக்க, பெரிய பில்டிங் போடுறதா? இல்லை, பில்டிங்கே இல்லாமல் ஓலை குடிசையில் இருக்கிறதா? இல்லை, இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி நாம செய்யும் பொழுது இயேசுவின் பெயருக்கு பெருமை உண்டாகும். நாம என்ன யோசிக்கிறோமோ அதன்படி நாம பண்ணும் பொழுது நம்ம பேருக்கு பெருமை உண்டாகும். கடைசியா நான் சொன்னது விளங்கினவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கணும். விளங்கினவங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்,
நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். நான் ஒரு தடவை சொன்னா போதும், நான் ஒரு தடவை சொன்னா போதும். ஒன்று ஒன்றும் ரெண்டு அப்படின்னு பத்து வாட்டி நான் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது, ஒரே வாட்டி சொன்னால் போதும். நான் என்ன செய்யணுங்கிறத என் விருப்பப்படி நான் பண்ணும்போது என் பேருக்கு பெருமை உண்டாகும். நான் என்ன செய்யணுங்கிறத ஆண்டவருடைய விருப்பப்படி நான் பண்ணும் பொழுது ஆண்டவருக்கு பேருக்கு பெருமை உண்டாகும். நான் கடைசி என்ன சொன்னோமா, கடவுளுக்காக செய்யும் போதுன்னு கூட கிடையாது. அதான் அதான் நம்ம எல்லாம் கடவுளுக்காக தான் வந்திருக்கோம், எல்லாம் நம்ம கடவுளுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு கூட சொல்லுவோம். ஆனால் நம்ம கடவுளுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், கடவுளுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், உமக்காகத்தான் வாழ்கிறேன்னு சொன்னாலும் ஆக்சுவலாக நம்ம யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் மக்கா? மனசை தொட்டு சொல்லு மக்களே, மனசை தொட்டு சொல்லு, நம்ம யாருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், நைட்லேருந்து விடிய காலம் காலையில் வரைக்கும் நம்ம யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்? நமக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு யாரை ஒரு பாலமாக பயன்படுத்துகிறோம்? இயேசுவை ஒரு பாலமாக பயன்படுத்துகிறோம். பணம், பதவி, பகட்டு, வசதி, பெருமை, புகழ்ச்சி என்ற கடவுள்களை அடைவதற்காக இயேசு கிறிஸ்து என்னும் பாலத்தை பயன்படுத்தும் சுயநலவாதிகளுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர். விளங்கினவங்க மட்டும் கொஞ்சம் கை வைங்க பார்க்கலாம், எத்தனை பேருக்கு விளங்குச்சுது? விளங்கலையில் விளங்காத போச்சுது, கொஞ்சம் என்ன முழிக்க முழியே சரியில்ல மக்கா, என்னை கொண்டு கழியலை. லிசன் டு மீ, பணம், பதவி, புகழ், வசதி என்னும் கடவுள்களை அடைவதற்காக இயேசு கிறிஸ்து என்னும் பாலத்தை பயன்படுத்தும் சுயநலவாதிகளுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர். விளங்கினவங்க மட்டும் கை வைத்துங்களேன், எத்தனை பேருக்கு விளங்குச்சுது சொல்லுங்க. நம்ம கடவுளை கடவுள்னு இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கல. நம்ம கடவுளை தான் கடவுள்னு பார்ப்போம்னா அவர் சிலுவையை கொடுத்தாலும் சந்தோஷமா தோளில் தூக்கி போடுவோம். கடவுளை தான் நாம் கடவுள்னு பார்ப்போம்னா அவருடைய புகழ்ச்சிக்காக ஓடுவோம். நாம் நம்முடைய வாழ்வினுடைய சுகங்கள், நம்ம உயர்வு, பணம், வளர்ச்சி, ஆரோக்கியம், புகழ், பட்டம், பதவி, உயர்வு, இது எல்லாம் தான் நமக்கு கடவுளாக தெரியுது. அந்த கடவுளை அடைவதற்காக இயேசு அப்படிங்கிற பாலத்தில் ஏறி நடக்கிறோம். இந்த பாலத்தில் நடக்கலைன்னா அங்கே போக முடியாதுல்ல. அதனால சோத்ராண்டவர் ஏசப்பா சோத்ராண்டவர் அழுதுருவாங்க, ஆனால் கண்ணீர் வராது. நமக்காக வேண்டிய ஜோம் பண்ணும்போது கண்ணீர் வரும், ஆனால் அடுத்தவனுக்காக ஜோம் பண்ணும்போது கண்ணீர் வராது. இது சுயநலவாதியுடைய ஜபத்தினுடைய அடையாளம். Now listen to me. இயேசுவின் பெயருக்கு பெருமை கொண்டு வருவது என்றால் எப்படி என்பதை பற்றி நேற்றைக்கு சாயந்தரம் ஒரு காரியத்தை பார்த்தோம். எப்போ இயேசுவின் பெயருக்கு பெருமை வரும் மக்களே? இயேசுவின் பெயருக்கு பெருமை எப்போ வரும்? நாம் நம்மை ஏற்று கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாம் பிறரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவின் பெயருக்கு பெருமை உண்டாகும். எப்படி தெரியுமா? யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாதவன் சர்வசார்மையில் உள்ள மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அப்பொழுது சால்வேஷனை உருவாக்கிய கடவுளுடைய பெயருக்கு பெருமை உண்டாகும். நான் கடைசியாக சொன்னது விளங்கினவங்க கை வைத்து பார்க்கலாம். ஹவ் மெனி ஆஃப் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் இட்? ரட்சண்யத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய கடவுளின் பெயருக்கு பெருமை உண்டாக வேண்டுமானால் தன்னிடம் வரக்கூடிய எவரையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார் என்பது திருச்சபையின் மூலமாக நிரூபிக்கப்பட வேண்டும். இயேசு எல்லாரையும் ஏத்துக்கிடுவார். சால்வேஷன் ஆர்மி எல்லாரையும் ஏத்துக்கிடுமா? இயேசு எல்லாரையும் ஏத்துக்கிடுவாரியா? ஆனா சால்வேஷன் ஆர்மி எல்லாரையும் ஏத்துக்குமா? சேனை வீரர் நாம் டண்டு 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 டன், என்ன வீரம், என்ன சேனை! இந்த சேனை இவ்வளவு வருஷமா நீங்க என்னத்தை சாதிச்சிய? பழைய சர்ச்சில் இருந்து புதிய பில்டிங் எல்லாம் பெருசா போட்டுட்டு ஆட்கள் புதுசா வந்தாங்களா? ஏன் இந்த மணியை கொண்டு மேலே வைக்கிறதுக்காக எத்தனை லட்சம் ரூபாயோ செலவு பண்ண? இது பரவாயில்ல, சின்ன ஒரு சின்ன மணி தான். இந்த பிரதர் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய சொந்த ஊருக்கு போயிருக்கேன், பங்களா சுரண்ட அப்படின்னு திருநெல்வேலியில் ஒரு ஊர், அந்த சிஎஸ்சி சர்ச்சில் பேச கூப்பிட்டு இருந்தாங்க. அங்கே போய் பார்க்குறேன், மகாபிரமாண்டமான ஒரு மணிக்கோபுரம்,
பெல் டவர். ஏ இதுக்கு பட்ஜெட் எவ்வளவுன்னு கேட்டேன், மொத்தம் எவ்வளவு செலவுன்னு கேட்டேன், 1 கோடி ரூபாய். எதுக்கு? மணியை கொண்டு மேலே வைக்கக்கூடிய டவரும் மணிக்கும் சேர்த்து 1 கோடி ரூபாய். நான் அடுத்த கேள்வி கேட்டேன், இந்த மணினால் என்ன பிரயோஜனம்னு கேட்டேன். 1 கோடி ரூபாய் நீ செலவு பண்ணுறல்ல அனிதா, மணினால் என்ன பிரயோஜனம் அக்கா? அது அங்கே பார்க்குது, அதுவளுக்கு என்ன தெரியும் பாவம், அது யார் பத்த பிள்ளையோ. இந்த மணி எதுக்கு கட்டுதாவே? நான் அங்கே தங்கியிருக்கோம்ல, அங்கே மெயின் சர்ச்சில் அங்கே மணி அடிக்காவே, எதுக்கு மணி அடிக்கணும்னு யாராவது சொல்லுங்களேன். என்னம்மா வரதுக்குள்ள டைமிங் அப்படிதானே? சரி, பெந்தகோசுக்காரன் ஏன் பெல் வைக்க மாட்டேங்கன்னு சொல்லு பார்ப்போம். பெந்தகோசுக்காரன் பெந்தகோ சபையில் எங்கே, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பெந்தகோ சபையில் எங்கேயாவது ஒரு இடத்துல, அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையிலையோ சிபிஎம் சபையில் எங்கேயாவது பெல் வைக்கிறானா? ஏன் பெல் வைக்கல சொல்லு பார்க்கலாம். ஏன்னா அவங்க கையில் பைசா இல்லை. அப்படியா? அப்படியா மகா? அல்லது அவனுக்கு பைபிளில் வசனம் தெரியாதோ? நம்ம எந்த வசனத்தின்படி பெல்லு கட்டும், பெல்லு பெல்லை மேலே கொண்டு வச்சுருக்கோம்ல, எந்த வசனத்தின்படி பெல்லை வச்சுருக்கோம்? இந்த பையன் இப்போ தான் யோசிக்காம், எந்த வசனம்? மப்பன் மத்தேயு 42:2 போட்டிருக்கோ. மக்களே, வில்லியம் பூத் என்ற ஒரு விலையேறப்பெற்ற தேவதாசன் இந்த நாட்டுக்கு வரும்பொழுது, பூத் டக்கர் அப்படின்ற ஒரு ஊழியக்காரங்க வரும்பொழுது, பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இந்த மண்ணிலே வெள்ளக்காரங்க வரும்பொழுது வாட்ச் கண்டுபிடிக்கப்படவில்லை. நான் கடைசியாக என்ன சொன்னேன், அவங்க அவங்களுடைய பீரியடில் வாட்ச் கண்டுபிடிக்கலை. வாட்ச் எப்போ கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு 200 வருஷம் இருக்கும் வாட்ச் கண்டுபிடிச்சு. வாட்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மணலில் சூரிய கடிகாரம், மணல் கடிகாரம் என்னெல்லாமோ வச்சு கடைசியில் தான் இப்போ இந்த குவாட்ஸ் வரைக்கும், இந்த குவாட்ஸ் அதாவது இந்த 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 எலக்ட்ரானிக்கு ஒரு வாட்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க, டிஜிட்டல் வாட்ச். அவ்வளவு தூரத்துக்கு நம்ம முன்னாடிந்துருக்கோம். எதுக்காக பெல் கட்டினாங்க தெரியுமா? பெல்லுன்னு எதுக்காக வேண்டி வெள்ளக்காரன் கொண்டு கட்டினா தெரியுமா? ஒரே காரணம், அப்போ வாட்ச் இல்லை. எல்லாரும் ஒரே டைமில் சர்ச்சுக்கு வரணும்னாக்கி முதல் பெல் அடிக்கும்போது இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்குது, ரெண்டாவது பெல் அடிக்கும்போது இன்னும் 5 நிமிஷம்தான் இருக்குது, மூணாவது பெல் அடிக்கும்போது நம்ம உள்ள இருக்கணும். அப்போ வாட்ச் இல்லைல்ல. சரி, இப்போ நீங்கள் எதுக்கு பெல்லை கொண்டு மேலே வைக்கிறீ? ஏன்னா ஏன் பெல்லை கொண்டு மேலே கொண்டு வைக்கிறீங்க? இவ்வளவு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எதுக்காக பெல்லை கொண்டு வைக்கிறீங்கன்னா, ஏன் கொண்டு வைக்கிறீங்க அர்த்தம் நான் சொல்லட்டுமா? ஏன்னா எதுக்கு பெல்லு கட்டுறோம்னே நமக்கு தெரியாது மக்கா, நமக்கு தெரியாது. இந்த சத்தத்தை கேட்டு தான் நாம் வரோம்னா, அப்போ வாங்கிட்டே எதுக்கு வாட்ச் இருக்கு? நீ கையில் வாட்ச் எது கட்டியிருக்க? நம்மளை பாரம்பரிய சபை பாரம்பரிய சபைன்னு பெந்தகோசகாரன் சொல்லதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தந்தையே இவர்கள் என்ன செய்கிறார்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியுன்ற மாறிப்பட்ட ஒரு கோலத்தில் நம்ம கடந்துட்டு இருக்கோம். நம்ம எதுக்கு செய்கிறோம்னு தெரியாமலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏ 1 கோடி ரூபாயா? 1 கோடி ரூபா? இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், 1 கோடி ரூபாய் என்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே சொல்கிறேன், 1 கோடி ரூபாய் என்கிட்ட கொடுத்துருப்பாங்கன்னா, நான் கிறிஸ்தவங்களுக்குன்னு சொல்ல விரும்பக்கூடிய மிக முக்கியமான செய்தி எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒரே நாளையில் கொண்டு போய் சேர்த்துருவேன். அவங்க 1 கோடி ரூபாயை வச்சு என்ன பண்ணாங்க தெரியுமா? நாங்கள் பெரிய பணக்காரங்க இல்லைன்னு காட்டுறதுக்காக நான் கட்டிய மகாபாபில் ஒன்று கோபுரத்தை கட்டினாங்களே தவிர, அதனால் புதுசாக யார் வந்தாங்க? நான் கேட்குற கேள்வி நியாயமானதுன்னு சொல்கிறவங்க மட்டும் கை வைதுங்க பார்க்கலாம். பிரதர் நீங்கள் சொல்கிறது இப்போ தான் பிரதர் எங்களுக்கு விளங்குது, நியாயமாக தான் பேசுறீ பிரதர்னு சொல்கிறவங்க மட்டும் கை வைதுங்க பார்க்கலாம், கை வைதுங்களேன். இதெல்லாம் அநியாயம் பிரதர், நீங்கள் இப்படிலாம் பேசவே கூடாது. ஆமாம், அப்படி சொல்கிற மட்டும் கை வைதுங்க பார்க்கலாம். நத்திங் ராங் இந்த, நீங்கள் கை வைத்தல தப்பே கிடையாது. நீங்கள் ஒரு ஊழியக்காரராக கூட இருக்கலாம், கை வைத்த தப்பே கிடையாது. இப்போ இந்த 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் தெரியுமா? பக்கத்தில் இருக்காவெல்லாம் அல்லேலூயா. எதை செஞ்சாலும் எங்கள் அப்பாவுக்கு பேருக்கு பெருமை வருமான்னு பார்த்து பார்த்து செய்யணும் மக்களே. என்னத்தை நீ வேணாலும் செய், ஆனா இதுல ஏசப்பாவுக்கு பெருமை வருமா? நீ படிக்க போறியா? போமக்கா, நல்ல படி. ஆனா எதுக்காக படிக்கிற? நான் பெரிய டாக்டர் ஆகணும், நான் பெரிய இன்ஜினியர் ஆகணும், எதுக்காக? நான் பணம் சம்பாதிக்கணும், எதுக்காக?
அப்போ தான் என்ன ஒரு பணக்காரன் வந்து கட்டுவான். அப்போ தான் எனக்கு பொண்ணு பாக்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும்ல. உலகத்திலேயே மக்கள் நெருக்கம் அதிகமான இடம் சைனா, உலகத்திலேயே உயரமான சிகரம் எவரெஸ்ட், உலகத்திலேயே மழை அதிகமாக பெய்யும் இடம் சிறப்புஞ்சி, உலகத்திலேயே வரதட்சணை அதிகமாக பிடுங்கும் இடம் கன்னியாகுமரி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் எதுக்காக ஒருத்தனை எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறாங்க? இந்த ஊரில் உள்ள பாஸ்டருடைய மகனை எதுக்காக வேண்டி டாக்டர் படிக்க வைக்கிறாங்க தெரியுமா? அன்னை தெரசாவுக்கு அசிஸ்டன்ட் அனுப்புறதுக்கா? இல்லை, வருவாய் திறனம் அதுவே. நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மண் இது நிச்சயமாக இயேசுவின் பெயருக்கு பெருமையை உண்டாக்காது. பிசாசு கிட்ட இயேசுவின் பெயர் பெருமை அடைய வேண்டுமானால், இயேசப்பாவுக்கு பேரு யாருக்கிட்ட பெருமை அடையணும்? உலக மக்கள்கிட்டயா? இல்லை. கடைசியில் அல்டிமேட்டாக பிசாசு ஆராதனைக்கு தகுதியானவன் அல்ல. உலகத்தை படைத்த தேவன்தான் ஆராதனைக்கு தகுதியானவர் என்பதை நிரூபித்து காட்டி அவனை கடைசியாக தூக்கி நரகத்தில் போடணும் அப்படின்னாக்க, நாம் கடவுளுக்காக உயிரையே கொடுக்குற அளவுக்கு அவருடைய மகிமைக்கென்று வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் உயிரே கொடுப்பேன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் உங்களுடைய, நான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு தாய் அப்படியாக இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து விட்டார்கள். அந்த வா பிளந்துட்டு என்னை கொண்டு கழியலப்பா, என்னை கொண்டு கழியலை. உச்சி மீது வானிடிந்து வீடுகின்ற போதிலும் என்ன உறக்கம் உறங்குதா அவங்க ஐயா? ஏ, வீட்டில் தூக்கம் வரலையோ? நான் லிசன் டு மீ, எதை செஞ்சாலும் என்ன நோக்கத்துக்காக செய்கிறேன். நீ அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? இதனால் அல்டிமேட்டாக நீ என்ன சாதிக்க போகிற? உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு எப்போ, நான் பிஇ படிச்சிருக்கேன். ஆனால் பிஇ படிக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு பேருக்கு பெருமைக்காக நான் படிக்கவே இல்லை. எனக்கு ஆசை என்ன தெரியுமா? ஒரு பெரிய பில்டிங் ஒன்று போடணும், வீடு, 4 கார், 4 வாசல், 4 டிரைவர், சவுத் கொரியாவில் போய் பொண்ணு கட்டணும், இப்படிலாம் ஆசைப்பட்டேன் ஒரு காலத்தில். ஏன்னா ஏன் நான் எனக்குன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். எப்போ? நான் பெந்தகோசுக்காரனாக இருக்கும்போது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சல்வேஷன் ஆர்மியிலேருந்து பெந்தகோஸுக்கு போகிறாங்க, சிஎஸ்ஐலேருந்து பெந்தகோஸுக்கு போகிறாங்க, கத்தோலிக்க சபையிலேருந்து பெந்தகோஸுக்கு போகிறாங்க, சிஎஸ்ஐலேருந்து பெந்தகோஸுக்கு போகிறாங்க, லுத்தரன்லேருந்து பெந்தகோஸுக்கு போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க? இயேசுக்கு பேருக்கு பெருமை உண்டாக்குவதற்காகவா? இல்லை, நோய் சுகமாக போனாங்க. அதில் இன்னொரு விஷயம், இங்கே ஞானஸ்தானம் இல்லைல்ல, உடனே ராகி ராமானம் கொண்டு ஒழிச்சு ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து உட்காந்துருவாங்க. அது ஒரு கூட்டம் கிடக்குது, நீ ஒழிச்சதுக்கு எடுக்கணும். பரசியமாக போய் எடுத்துக்க மக்கா. ஞானஸ்தானம்னு ஒன்றும் பைபிளில் இல்லாத வார்த்தை கிடையாது. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வில்லியம் பூத் ஐயா விரோதியும் கிடையாது. ஐ டோன்ட் திங்க் ஹீ இஸ் அகென்ஸ்ட் த பேப்டிசம் ஆல்சோ. ஆனால் எந்த நோக்கத்துக்காக பேப்டிசம் கொடுக்கப்பட்டதோ, அது பேப்டிசம்க்கு முன்னாடி போய் விருத்த சேதனம் ஒன்று இருக்கு தெரியுமா? விருத்த சேதனம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? விருத்த சேதனம் எதுக்காக பண்ணால் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? விருத்தசேதனம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. கோதம்பு புட்டு தெரியுமா மக்கா? கோதம்பு புட்டு தெரியுமா? அதுவாக தெரியுமா? சோத்திர ஆண்டவரே, புட்டாவது தெரியுது ஆண்டவரே. தோசை தெரியுமா? சாம்பார், ரசம், மோர் தெரியுமில? ஆ, பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் அப்படின்னா, ஒரு யூதனுடைய வீட்டில் ஒரு ஆண் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையுடைய சிறுநீர் புறவெளியினுடைய கடைசி நுனி தோலை கட் பண்ணி எடுப்பாங்க. அந்த சடங்கு, அந்த ஆன்மீக சடங்குக்கு பேர் தான் விருத்த சேதனம். இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் அதை செய்கிறாங்க. அதுக்கு சுன்னத் அப்படின்னு அரபு மொழியில் பேர் வச்சுருக்காங்க. அது எதுக்காகன்னா, இஸ்ரவேலின் தேவனை இஸ்ரவேல் மக்கள் நம்பி இருக்கிறார்கள். நானும் நீங்களும், நீரும் நாங்கள், இந்த இஸ்ரவேல் மக்களும் உங்ககிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னுடைய உடன்படிக்கையினுடைய அடையாளம். That was a sign of a covenant. அந்த உடன்படிக்கைய ஆபிரகாம் கிட்ட நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது வந்து மோசேயுடைய காலத்தில். பட் மோசேயுடைய காலத்துக்கு பல வருஷங்களுக்கு, பல யுகங்களுக்கு முன்னாடி ஆபிரகாம் வாழ்ந்து வந்தார். அந்த ஆபிரகாம் கவனமாக கவனிங்க, ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு இந்த விருத்த சேதனம் சொல்லக்கூடியது,
ஒரு காவனன்ட், அது வந்து நித்திய உடன்படிக்கைன்னு சொல்றார். வாசிங்க ஆதியாகமத்தினுடைய 17 அதிகாரத்தினுடைய 10 இருந்து வாசிங்களேன். ஆதியாகமம் 17 அதிகாரத்தினுடைய 10 வசனத்தை வாசிங்க. உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8 நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியனிடத்துக்கு பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுள். என்ன உடன்படிக்கை மக்களே? நித்திய உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? நித்திய உடன்படிக்கை. நித்தியம்னா அதுக்கு முடிவு உண்டா? கிடையாது. நித்தியம்னா முடிவு உண்டா? கிடையாது. நித்திய உடன்படிக்கையா இருக்கட்டும். தொடர்ந்து வாசிங்க. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருக்கிற நுனித்தோல் ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். இப்படி சொன்ன ஆண்டவருடைய கற்பனை இப்படி இருக்கும் போது பவுல் சொல்றாரு, விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. அப்ப இப்ப முஸ்லீம்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்படி சொல்றதுக்கு பவுலுக்கு உரிமை கொடுத்தது யாரு? ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்றாரு? இது விருத்த சேதனம் சொல்லக்கூடியது, நித்திய உடன்படிக்கை. பவுல் என்ன சொல்றாரு? கலாத்தியர் 6 அதிகாரத்தினுடைய வாசிங்க. விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். 15:6-15 வாசிங்கள். விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம் இந்த பிரமாணத்தின். போதும் போதும். விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கலாத்தியர் 5:2 வசனம் வாசிங்க. உங்களுக்கு எத்தனை பேர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சந்தேகம் யாருக்கு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபுல்லாக கவனிச்சுக்கிட்டே இருக்கவங்களுக்கும் சந்தேகம் வரும். ஆனால் யாருக்கு சந்தேகம் வராது தெரியுமா? ஃபுல்லாக கவனிச்சு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கும் சந்தேகம் வராது. இன்னும் ஒரு கோஷ்டிக்கு சந்தேகமே வராது. என்ன சந்தேகம்? என்ன நடக்குன்னே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கு தெரியுமா? அதுகளுக்கு ஒரு டவுட்டும் வராது. இதில் ஒரு கான்ட்ரடிக்ஷன், ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்குது. விளங்குனவங்க மட்டும் கை வைத்துங்க. எத்தனை பேருக்கு இந்த முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்குது? விளங்குறது கை வைத்து பார்க்கலாம். ஹவ் மெனி ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? விளங்குது ஐயா? நான் கேட்குற கேள்வி புரியுதுங்களா? ஆபிரகாமுகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நித்திய உடன்படிக்கை, இந்த விருத்த சேதனம் பெற்றுக்கொள்ளாதவன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான், அவனை கொன்னுறணும். அப்படின்னா இஸ்ரவேலில் பிறந்த எந்த பிள்ளையும் கட்டாயமாக கம்பல்சரி விருத்த சேதனம் பண்ணி ஆகணும். ஏன்? இயேசு கிறிஸ்துவும் பண்ணாரு, பேதுருவும் பண்ணியிருந்தாங்க, அவருடைய அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பண்ணியிருந்தாங்க, பவுலும் பண்ணியிருந்தார். அந்த பவுல் சொல்றாரு, விருத்த சேதனம் இனி பிரயோஜனம் இல்லை அப்படின்றாரு. ஏன்னா விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். அப்போஸ்தலர் சாரி கலாத்தியர் 5 அதிகாரத்தினுடைய 3 வாசிமக்கா. மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணம் இந்த விருத்த சேதனம் யாருக்கு என்று கொடுக்கப்பட்டது? நம்ம இங்க பாக்குறோம்,
விருத்தசேதனம் நியாயப்பிரமாணத்தை முழுக்க முழுக்க கடைபிடிக்க தங்களை ஒப்புக் கொடுத்த யூதர்களுக்கு விருத்தசேதனம் பிரயோஜனம் உள்ளது. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா விருத்தசேதனம் தேவையில்லை அப்படின்னு இவர் இங்க சொல்றாரு. எப்படிங்க நீங்க சொல்லலாம்? யூதர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக கொடுக்கப்பட்ட அந்த விருத்தசேதனத்தை நீங்க விருத்தசேதனம் பண்ணாலும் ஒண்ணுதான், பண்ணாம இருந்தாலும் ஒண்ணுதான், எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா எந்த நோக்கத்துக்காக விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பத்தான் நமக்கு இது புரியும், ஏன் இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு. எந்த நோக்கத்துக்காக விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, நல்ல கவனமா கவனிங்க, நல்ல கவனமா கவனிங்கம்மா, எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டதுன்னா அடையாளம், யூதன் அப்படிங்கிறதுனுடைய ஒரு அடையாளம். அதே மாதிரி ஞானஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த அடையாளம், இந்த பழைய பாட்டில் உள்ள இந்த அடையாளம், நல்ல கவனமாக கவனிங்க, இந்த அடையாளம் எங்கே அது நிறைவேறுகிறது அப்படின்னா சிலுவையில் நிறைவேறுகிறது. எப்படின்னா நமக்கு அடையாளம் என்னது? நம்ம அடையாளம் மாம்சத்துக்குரியதா? கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் என்னது? உங்களுடைய அடையாளம் என்னது? ஒரு கிறிஸ்டியனுடைய அடையாளம் என்னம்மா சொல்லுங்கம்மா? What is the sign? What is the speciality of a Christian? ஒரு கிறிஸ்தவனை எப்படி உட்கார மக்களே அனிதா சொல்லு, ஒரு கிறிஸ்டியனை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அவிய பொட்டு வச்சிருக்க மாட்டாவல்ல, அது முஸ்லீம்களும் பொட்டு வைக்காம இருக்காவல்ல. What is the difference between a Christian and a non-Christian? ஒரு அம்மா சொல்றாங்க நாங்கள் பொட்டு வைக்க மாட்டோம். அப்போ ஆம்பளைகளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பொம்பளைகளுக்கு நீங்கள் பொட்டு வைக்க மாட்டீங்க, சரி ஓகே. முஸ்லீம்கள் வைக்காமல் இருக்கிறாங்க, சரி ஏதோ ஒன்று. ஆம்பளைகளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன இப்போ டேனி இருக்கான், டேனியை பார்த்த உடனே அவன் கிறிஸ்டின் கண்டுபிடிக்க முடியுதா? இல்லை நான் என்ன பார்த்த உடனே கிறிஸ்டின் மாதிரி தெரியுதா? எப்படி என்ன 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 நான் சொல்கிறேன், கிறிஸ்தவனுக்கும் அடுத்தவனுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா மக்கா? என்னது என்னதுன்னா வேற ஒன்றுமே இல்லை, அவன் இங்கிலீஷில் பேர் வச்சுருப்பான். அசிங்கமாக இருக்குல்ல, சே என்ன பதில் இப்படி சொல்லிவிட்டிய? ராமசாமிங்கிற பேர் எடுத்துக்கிட்டு ராபர்ட்னு பேர் வச்சுட்டாம்னாக்கி அவன் கிறிஸ்டியன். ஹல்லேலூயா, நிஜமாவா? நம்ம மனசாட்சியே அதை வெறுக்குது இல்லை, நம்ம மனசாட்சியே அதை கேவலமாக பார்க்குது தெரியுமா மக்கா? நம்ம மனசாட்சியே சே என்ன இப்படி சொல்லிவிட்டார் அகத்தியன் பிரதர். எஸ் தட் இஸ் நாட் த சைன் ஆஃப் அ கிறிஸ்டியன், தட் இஸ் நாட் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவனை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி? ஒரு ஆணுக்குள்ள இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அடையாளம் என்ன மக்களே? இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று மக்கள் எப்படி அடையாளம் கண்டு கொண்டார்களாம்? வாசிங்க 13 யோவான் 13 அதிகாரத்தினுடைய எடுத்தவங்க வாசி அந்த வசனத்தை, யோவான் 13 இருக்குது. முப்பத்தி அஞ்சு வாசி மக்களே, ஆக்சுவலா என்ன நோக்கத்துக்காக கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் அப்படின்னா, உலகத்துக்காக உலகத்தை எதுக்கு படைச்சாரு அப்படின்னா தன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவதற்காக. ஆக்சுவலாக நம்ம என்ன செஞ்சாலும் சரிதான், உடனே நம்ம மனசுக்கு வர்றது என்ன தெரியுமா? இதனால் எனக்கு என்ன லாபம்னு பார்ப்போம் தெரியுமா? இதனால் எனக்கு என்ன லாபம்னு பார்ப்போம் அப்படிதானே? இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி கடவுள் இந்த உலகத்தை படைச்சதுக்கு காரணம் அவருடைய லாபத்துக்காக படைத்தார். கடவுள் ஆராதனைக்கு தகுதியானவர் ஏன்னா அவர் என்ன படைத்தார். வெளிப்படுத்தல் 4:11 வாசிங்க. Why do we worship God? நாம் கடவுளை ஏன் வணங்கணுமா? ஏன்னா கர்த்தாவே தேவரீர் மகிமையையும். அந்த அந்த திருவிருத வாசி சந்தோஷ், இங்கே நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து வாசி, அந்த மைக்கில் வாசிட்டு போயிருடே. அந்த திருவிவிலியம் 4:11 இது வாசிமா. கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் கனத்தையும் வல்லமையையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே நீரே சகலத்தையும் படைத்தீர் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே. போதும் 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 வாசியும். எங்கள் ஆண்டவரே எங்கள் கடவுளே
மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர் ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே மாட்சியும் ஆராதனையும் துதிகள் ஸ்தோத்திரங்கள் கனம் மரியாதை எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவம் பெற்றுக்கொள்வதற்கு நீர் தகுதியானவர் ஏனா எல்லாவற்றையும் படைத்தவர் நீரே ஒரு குழந்தை அம்மாவை மதிக்கணும் அப்பாவை மதிக்கணும் ஏன் தெரியுமா ஏனென்றால் அந்த குழந்தையை பெற்றெடுத்தது அந்த பொம்பிள்ளை ஆனதுனால அந்த பொம்பிள்ளை எல்லா மரியாதைக்கும் அந்த குழந்தையுடைய அவ்வளவு முழு முதல் மரியாதைக்கும் தகுதியானது அந்த அம்மா தான். ஒரு குழந்தைய வேற யாராவது அடிச்சா நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போமா? நம்ம குழந்தைய வேற யாராவது அடிச்சா பார்த்துருக்கோமா? சின்ன ஒரு அடி கொடுத்தா கூட நம்ம தாங்க மாட்டோம். ஆனால் அதே குழந்தைய நம்ம பலார்னு ஒரு நம்ம அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நான் பெற்றேன், நான் அடித்தேன். இஸ்ரவேல் மக்களை வேற யாராவது கை வச்சிட்டாங்க. என்ன உருவாக்குனது இயேசு. அல்லேலூயா. நம்ம நீ ஒருத்தனுக்கு பிறந்த வேணா, ஒருத்தன் ஒரு அப்பனுக்கு பிறந்த வேணும், ஒரு அப்பனுக்கு பிறந்த வேணா வந்து பாருல. சண்டை போடும்போது கன்னியாகுமரி மாடல சொல்லுவாங்க, ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் அப்படின்னா வந்து பாருலன்னு சொல்ல தெரியுமா? நாம எல்லாம் ஆக்சுவலா ஒரு அப்பனுக்கு பிறந்தவங்க. அல்லேலூயா. யார் அந்த அப்பன்? அல்லேலூயா. நாமெல்லாம் ஒரு அப்பாவுக்கு பிறந்தவங்க, அவரை மட்டும்தான் அப்பான்னு சொல்லுவோம், வேற யாரையும் அப்பான்னு சொல்ல மாட்டோம். ஆக்சுவலாக வேற யாரையாவது நாம் அப்பான்னு சொல்லும்போது, வேற யாரையாவது நம்ம கடவுள்னு சொல்லும்போது, கடவுளுக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்படுங்கிறத உனக்கு உணரணும்னா வேற ஒன்றும் இல்லை. உன் வயிற்றில் பிறந்த குழந்தை வேற யாரையாவது போய் அம்மான்னு சொல்லும்போது நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுவியோ அதை விடவும் அதிகமாக கடவுள் ஃபீல் பண்ணுவார். நான் கடைசியாக என்ன சொன்னோமா? நம்ம பிள்ளை நம்மளை விட்டுட்டு வேற யாரையாவது அம்மான்னு கூட்டா கூட பரவாயில்ல, வேற யாவனையாவது ஒருத்தன் அப்பான்னு கூடும் தெரியுமா? அதை தாங்கவே முடியாது அந்த அப்பங்காரனால. லே, நான் உயிரோடு இருக்கும்போது என்னை விட்டுக்கிட்டு எவனோ ஒருத்தரை போய் அப்பான்னு கூப்பிடுறிய? ஏன்? இஸ் பொசசிவ். அதே உணர்வு கடவுள்கிட்டே உண்டு. இது இந்த இது யாரிடமிருந்து வந்தது? இது தேவ சாயல். இந்த சாயல் எங்கிருந்து வந்தது? கடவுளிடமிருந்து வந்தது. கடவுளுடைய சுபாவம் இது. டேனி வந்து பாலையா, பாலையா எங்க இருக்காங்களா? ஐயா இல்லை, பாலையா ஐயா இருக்கும்போது இந்த ஐயாவை விட்டுட்டு வேற யாராவது ஒரு ஆளை, அவருக்கு பேரும் பாலையா ஆனதுனால இவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு டேனியால் சொல்ல முடியாது. யூ கே நாட் ஈவன் இமேஜின் தட். அதை அதை மனசில் கற்பனை கூட பண்ண முடியாது. அப்படி நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் பாலையா ஐயா அவர் என்னத்தை ஆர்மியில் இருந்தாலும் சரிதான், என்னத்தை பேட்ஜ் வச்சுருந்தாலும் சரிதான், பொங்கி எழுந்துருவார். இல்லை நான் உன்னை பற்றினா அவன் பற்றானா? வருதுல்ல அந்த பொசசிவ்னஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பொசசிவ்னஸ் காடு கிட்டையும் இருக்கும், கடவுள்கிட்டையும் இருக்கும். உனக்கு இருக்குன்னா, என்கிட்ட ஒரு இந்து ஒரு ஆள்கிட்ட, இந்து ஒரு ஆள் என்கிட்ட சொன்னார், எப்படி நீங்கள் இயேசுவை மட்டும் கடவுள் சொல்கிறீங்கன்னா? காரணம் என்னென்னா, இயேசு மட்டும்தான் கடவுள், இயேசு மட்டும்தான் என்னை படைத்தவர், இயேசு தான் எனக்காக உயிரை கொடுத்தவர். இது எல்லாத்தையும் வேற யாரோ ஒரு ஆள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது இயேசுக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்படுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, உன் பிள்ளை நீ உயிரோடு இருக்கும்போது வேற எவனோ ஒருத்தனை அப்பான்னு சொல்லும்போது எவ்வளோ மனசு கஷ்டப்படும் அதை நீ உணர்ந்தா தான் உனக்கு புரியும். எதுக்கு தெரியுமா? மனுஷனை தன்னுடைய சாயலாக படைச்சாரு. கடவுள் தன்னுடைய சாயலாக மனுஷனை படைச்சது காரணம் தெரியுமா? அப்போ தான் கடவுளை நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்குவோம். ஹலோ, நான் கடைசியாக என்ன சொன்னேன்? ஏ பாட்டி, நான் கடைசியாக என்ன சொன்னேன்? என்னம்மா? ஆ பாஸ்டர்ம்மா சொல்லுங்களேன், என்ன சொன்னீங்க? கடவுள் தன்னுடைய சாயலாக நம்ம படைச்சதுக்கு காரணம் என்ன? அப்போ தான்
நாம கடவுளை புரிஞ்சுக்குவோம். நாம கடவுளை புரிந்து கொண்டு பகுத்தறிவோடு கூட, கடவுளுக்கு தான் பகுத்தறிவு உண்டு. இந்த ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எதுக்கும் பகுத்தறிவு கிடையாது, இந்த பகுத்தறிவு கடவுளுக்கு உண்டு. அந்த அறிவை நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி அந்த இமேஜ் அந்த 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 இமேஜில் நம்மளை அந்த அந்த சாயலாக அந்த லைக்னஸில் கடவுள் நம்மளை படைத்திருக்கிறார். கடவுளை மாதிரி நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லேலூயா. எதுக்காக தெரியுமா மக்களே? அவருக்கு பேருக்கு பெருமை உருவாக்குவதற்காக வேண்டி. அவருக்கு பேருக்கு பெருமை உருவாக்க வேண்டுமானால் நமக்கு பேருக்கு பெருமை உருவாக்க வேண்டுங்கிறதுலேருந்து நாம் நிறுத்தணும். ஆனால் இயேசு நமக்காக உயிரை கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நமக்காக இயேசு மரித்தார் அப்படிங்கிற ஒரு கற்பனையே பைபிளில் கிடையாதுன்னா கண்டிப்பாக நாம் எல்லாரும் நமக்குன்னே தான் வாழ்வோம். ஏன்? கடவுள்னு ஒரு ஆளை உலகத்தில் இருக்கிறாரா இல்லையா நான் எதுக்குங்க கவலைப்படணும்? ஏன் கடவுள் இல்லான்னு சொல்லக்கூடிய கமலஹாசன் என்ன பிச்சை எடுக்கவா செய்கிறாரு? கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய கலைஞர் கருணாநிதி என்ன பாவம் அன்றாடம் காட்சியாவா இருக்காரு? அப்போ நான் எது கடவுளை கும்பிடணுன்ற மாதிரி கூட அவன் போயிடுவான். ஆனால் இயேசு நமக்காக மரித்ததுக்கு பிறகு நம்மக்கிட்ட என்ன ஒரு பெற்றி ஒரு வித்தியாசம் வருதுன்னா, நமக்கு 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 ஏன் பெருமை, ஏன் புகழ், ஏன் பெருமை, எனக்கு ஏன் பெருமையை நிலைநாட்ட வேண்டும், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஏன் படிப்பு, ஏன் ஸ்தானம், எல்லாத்தையுமே பூஜ்யமாக்கிவிட்டு நான் இனி யாருக்காக, யாருடைய பெருமைக்காக, யாருடைய புகழ்ச்சிக்கென்று, யாருடைய மகிமைக்கென்று வாழ்வேன், என்னக்காக மரித்தவருடைய மகிமைக்கென்று வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியவர் மரித்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த ஞானஸ்நானம் அப்படின்னு ஒன்று ஐயா வந்து ஏன் வேண்டாம், அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு ஏன் சொல்லியிருப்பார்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, விருத்த சேதனமே நித்திய உடன்படிக்கை என்று சொல்லப்பட்ட விருத்த சேதனமே ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு பவுல் எப்படி கண்டுபிடிச்சாரோ அப்படி இவரும் கண்டுபிடிச்சிருப்பார். எப்படி விருத்த சேதனம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு கண்டுபிடிச்சார்னா, விருத்த சேதனம் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா அடையாளத்துக்காக வேண்டி. ஆனால் நம்முடைய அடையாளம் என்னது மக்கா? நமக்கும் அடுத்தவங்களுக்குள்ள அடையாளம் என்னது? நமக்கு அடுத்தவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னது? கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் கடவுளுடைய பிள்ளைகள் அல்லாதவங்களுக்குள்ள ஒரே வித்தியாசம், கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுடைய கற்பனைப்படி வாழ்வார்கள். கடவுளுடைய கற்பனைகள் எல்லாவற்றினுடைய சாராம்சம் என்னது? அன்பு. நியாயப்பிரமாணத்துடைய நிறைவேறுதல் என்னது? அன்பு. நியாயப்பிரமாணம் என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது? அன்பு. நியாயப்பிரமாணத்தினுடைய மொத்த பிழிஞ்செடுத்த நியாயப்பிரமாணத்தை மொத்தம் ஜூஸ் போட்டு பிழிஞ்சா என்ன வரும்? அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு தான் அல்டிமேட்டா தங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் உருவாக்க நினைத்த அடையாளம் ஆரம்பத்திலேயே. ஆனா அன்புன்னா என்ன அவனுக்கு தெரியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக உசுரை கொடுக்கும் போதுதான் அன்புன்னா என்ன நமக்கு தெரியுது. அதுதான் ரோமர் 5:8 நம்ம வாசித்தோம், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். விளங்க பண்ணினார். அதுக்கு முன்னாடி விளங்கல்ல, விளங்காத போச்சுது. ஏன்னா கடவுள் அன்புள்ளவர்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவர் நமக்காக உயிரை கொடுக்கல. அவர் பட்டு 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 பட்டுன்னு தண்டனை கொடுத்தாரு. பாவத்துக்காக வேண்டி அவர் மறிக்கல, பாவத்துக்காக வேண்டி அவர் அடித்தார். பாவம் செஞ்ச உடனே அடி விழுந்துச்சு. அப்போ கடவுள் அன்புள்ளவர் அவங்களால் கண்டுபிடிக்க முடியல. நான் லிசன் டு மீ, நல்லா கவனமாக கவனிங்க. அப்போ இந்த ஞான நான் என்ன சொல்லணும், நமக்கு அடையாளம் ஞானஸ்தானம் கூட கிடையாது. நமக்கு அடையாளம் பொட்டு கிடையாது. நம்ம பொட்டு வைக்காமல் இருக்கமில்ல, இது அடையாளம் கிடையாது. நமக்கு அடையாளம் நகை இல்லாமல் இருக்கமில்ல, இது அடையாளம் கிடையாது. நமக்கு அடையாளம் வந்து இந்த பேட்ஜ் கிடையாது. நமக்கு அடையாளம் சிலுவை அடையாளம் இது கூட கிடையாது. நமக்கு அடையாளம் வேற எதுவுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு அடையாளம் அன்பு. அல்லேலூயா. என்னுடைய சீஷர்கள் என்று மக்கள் எப்படி கண்டுபிடிப்பார்களாம்? நீங்கள் வெண் வஸ்திரம் தரித்திருப்பீர்கள். நீங்கள் நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒழுங்க சர்ச்சுக்கு வருவதை பார்த்து நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று மக்கள் கண்டுபிடிப்பார்கள். நீங்க ஒரு பெரிய மணியை வாங்கி தொங்க போடுவீர்கள், அங்கே மக்கள் எல்லாம் உங்களை என்னுடைய சீஷர்கள் என்று கண்டுபிடிப்பார்கள் சொல்லுதோ? இல்ல. நீங்க இங்கிலீஷ்ல பேர் வச்ச உடனே நீங்க கிறிஸ்தவர்கள் என்று மக்கள் கண்டுபிடிக்கலாம், இங்க உள்ள மக்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனா தட் இஸ் நாட் த ரைட் வே டு ஃபைண்ட் அவுட் எ பிலீவர். நான் சொல்றேன் பிரதர், மேலானவைகளை தேட ஆரம்பிப்போம். இந்த சில்லறத்தனமான ஆர்குமெண்ட்ல நின்றுகிட்டு இருக்க வேண்டாம். மேலானது அன்பு. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு இந்த சல்வேஷன் ஆர்மி அப்படிங்கிற இந்த மிஷன் ஆரம்பிக்கப்பட்ட ஃபவுண்டேஷன் அன்பாக இருந்தது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இல்லையா? அன்பு இல்லைன்னாக்க இந்த மாதிரிப்பட்ட ஒரு மிஷனை வந்து இந்த
இப்படிப்பட்ட ஒரு மண்ணில ஸ்தாபிச்சிருக்க முடியாது. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு யாருமே வேண்டாம்னு தூக்கி தூர போட்டிருந்த சங்கராச்சாரியாரால் வேண்டாம்னு ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு பெருங்கூட்டம் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களை தன்னுடைய சொந்த ரத்தமாக நினைக்கக்கூடிய மனப்பக்குவத்தை அந்த முதிர்ச்சியை இயேசு கிறிஸ்து கொடுத்து அந்த மக்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக எடுத்தார் பாருங்க. அப்பத்தான் நம்ம மக்கள் கண்டுபிடிக்கிறாங்க, ஓஹோ இவர் சொல்ற கடவுள் அன்புள்ளவர். அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், நீ சொல்லக்கூடிய கடவுளை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், மக்கள் நாம சொல்ற கடவுள் தான் உண்மையான கடவுளுங்கிறத மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க தெரியுமா? இயேசுவை மக்கள் ஏற்றுக்கொள்ளணும்னா நாம என்ன செய்யணும்? அனிதா, அனிதாவை இந்த ஊர்ல உள்ள இந்து மக்கள் எல்லாம் நல்ல ஒரு கிறிஸ்டியனா, இல்லை இந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் கிறிஸ்டியன்ஸா மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். வாசிங்க மத்தேயு 10:40. எப்படி மக்கள் கடவுளிடம் வருவார்கள், கடவுளை எப்படி மக்கள் கண்டுகொள்வார்கள், இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ரட்சிப்பை மக்கள் எப்போ புரிந்து கொள்வார்கள், ரட்சண்ய சேனை அப்படி நம்ம சபைக்கு பேர் வச்சிருக்கிறோம். ஆனால் ரட்சண்யத்தை நோக்கி மக்கள் எப்பொழுது வருவார்கள், இந்த ஊரில் உள்ள இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாத மக்கள் எப்பொழுது வருவார்கள் அப்படின்னா, மத்தேயு 10:40 வாசிக்கலாம். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். செல்வன் அந்த வசனத்தை வாசிங்க. செல்வன் பைபிளை எடுக்கவில்லை என்பதை துக்கத்தோடு கூறிக்கொள்கிறேன். அபிவாசி உங்களை ஏற்றுக்கொள்கிறவன், அனிதாவை ஏற்றுக்கொள்கிறவன், ஷீலாவை ஏற்றுக்கொள்கிறவன், செல்வினை ஏற்றுக்கொள்கிறவன், டேனியை ஏற்றுக்கொள்கிறவன், அபியை ஏற்றுக்கொள்கிறவன், சந்தோஷை ஏற்றுக்கொள்கிறவன், அகத்தியனை ஏற்றுக்கொள்கிறவன் இயேசுவை ஏற்றுக்கொள்வான். அது அப்படியே வைஸ் வர்சாவை போட்டா, அனிதாவை ஏற்றுக்கொள்ளாதவன், ஷீலாவை ஏற்றுக்கொள்ளாதவன், அகத்தியனை ஏற்றுக்கொள்ளாதவன், கிறிஸ்தவங்களை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசு கடலின் மீது நடந்தது உண்மை, இயேசு பொணத்தை எழுப்பி நடக்க வச்சது உண்மை. அதனால யாரும் இயேசு விட்டு வரமாங்க வரமாட்டாங்க. நாம ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இயேசு ஏற்றுக்கொள்ளப்படுவார். இந்த சிஸ்டத்தை உருவாக்குனதே இயேசு தான். அல்லேலூயா. அப்போ நாம நமக்குன்னு மட்டும் வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா இந்த தேசத்து மக்களை கத்தர் பக்கம் திருப்பவே முடியாது. அண்ணிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தனக்கென்று வாழாமல் கிறிஸ்துவுக்கென்று வாழக்கூடிய மக்களை மட்டும்தான் கர்த்தருடைய ஊழியத்திலே கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். கடைசியா நான் என்ன சொன்னமா? நான் அது எப்பமோ சொன்னது, இப்ப சொல்லுது. கடைசியா நான் ஒண்ணு சொன்னோம்ல, அண்ணிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தனக்கென்று வாழாமல் இயேசுக்கென்று வாழக்கூடிய மக்களை மட்டும்தான் ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். மற்றவங்க எல்லாம் ஊழியம் ஊழியம்னு ரொம்ப பேர் சுத்துறாங்க. எல்லாரும் ஊழியக்காரன், ஊழியக்காரங்க சொன்ன உடனே ஏதோ இந்த பேட்ஜ் வச்சவங்க தான் ஊழியக்காரன் நீ நினைக்கவே கூடாது. எல்லாரும் ஊழியக்காரங்க தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாரும் ஊழியக்காரங்க தான். இங்க இருக்கிறவங்க சும்மா ஏதோ பேட்ஜ் வச்சவங்க மட்டும்தான் நோ. ஊழியம்னா என்னது? இந்த மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்றதா ஊழியம்? ஹரதனை ஆராதனை இது மட்டும்தான் ஊழியமோ? பாட்டு பாடுறது, மைக்கு பிடிக்கிறது, இந்த கீபோர்டு வாசிக்கிறது, இது ஊழியத்தினுடைய ஒரு பகுதி. பெரிய ஊழியம் இருக்குது. நம்ம வீட்டில் நல்ல கிறிஸ்டியன்ஸா வாழ்றோம் தெரியுமா? அது மிகப்பெரிய ஊழியம். இன்னைக்கு ஊழியம்னு சொன்ன உடனே ஏதோ அகத்தியன் பிரதர் மாதிரி பிரசங்கம் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். இது ஊழியத்தினுடைய ஒரு பகுதி, ஊழியத்தினுடைய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி கர்த்தருடைய பெயருக்கு பெருமைக்காக வேண்டி மட்டுமே வாழணும்னு அனு தினமும் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமே மக்களே, அது ஊழியம். அங்கதான் ஆரம்பிக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா வாழ மாட்டாங்க, அன்பாகவே வாழ மாட்டாங்க, பிரசங்கம் சூப்பரா பண்ணுவாங்க. தானி நான் கடைசி என்ன சொன்னேன்? பிரசங்கம் சூப்பரா பண்ணுவாங்க. தென்னாலிதான் குதிரை வரைஞ்ச கதை, பாதியை வரைஞ்சிட்டான், பாதி விட்டுட்டான். நான் என்ன ஃபுல்லா என்ன சொன்னேன்? அன்பா வாழ மாட்டாங்க, ஆனா பிரசங்கம் சூப்பரா பண்ணுவாங்க.
ட்ராமா வேணா மக்களே 2000 வருஷமா நாம ட்ராமா போட்டது போறோம் 2000 வருஷமா நாம நாடக மேடையாக வாழ்க்கையே வாழ்க்கையே ஒரு நாடக மேடையா போயிடுச்சு இன்னைக்கு ட்ராமா பண்ணிட்டு இருக்கோம் வேணான்னு சொல்றேன் யதார்த்தமா வாழ ஆரம்பிச்சிருவோம் லெட் அஸ் பிகம் யதார்த்தம் அவருக்கென்று வாழ்வோமானால் அவருடைய பெயருடைய மகிமைக்கென்று மட்டும் வாழ்வோம் அப்படியானா எனக்கு அது வேணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அங்கே வாங்கணும் இங்கே வாங்கணும் அங்கே ஒரு லேண்ட் வாங்கணும் அதெல்லாம் நோக்கம் இது வாங்கணும்னு அவர் விரும்புகிறாரா இப்போ நீங்கள் ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணுறீங்க 25,000 ரூபா சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்குது அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணணும்ன்ற அது ஒரு ஒரு ஊழியம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு ஊழியத்துக்காக வேண்டி 25,000 ரூபா சம்பளத்துக்கு 15,000 ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்களேன் 15,000 ரூபா சம்பளத்தில் வந்து ஒரு ஊழியத்துக்காக வேண்டி கத்துறவங்கள அப்படியே அலோகேட் பண்ணி கரெக்டாக ஒரு ஊழியத்தில் கொண்டு சேர்க்குறாரு 15,000 ரூபா சம்பளம் அப்படின்னு அடுத்தது 85,000 ரூபா சம்பளத்துக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முந்தின நாள் 85,000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு வேலை வருது நீ எங்கே போவ நீ எங்கே போவ நீ நினைக்கிற 85,000 ரூபா ஏன்னா நம்ம இயேசு கிட்ட வந்தது இயேசுக்காக வரலமாக்கா நாம இயேசுவோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சாலும் நம்ம சர்ச்சுக்கு ஒழுங்காக வந்தாலும் நம்ம 25 தலைமுறையாக கிறிஸ்டியனாக இருந்தாலும் நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் இயேசுக்காக வாழ்வதல்ல நமக்குன்னே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் 10 ரூபாய் கொடுத்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு 100 ரூபாய் தருவார்னு சொன்ன அடுத்த செகண்ட் பையன் 100 ரூபா போட்டான் ஏன் தெரியுமா ஏ மக்காலே 100 ரூபா போட்டிருக்கேன்னு கேட்டா ஏனை 1,000 ரூபா கிடைக்கும் இல்லனே 1,000 ரூபாய் கிடைக்குங்கிறதுக்காக தான் 100 ரூபா போட்டான் இது ஆண்டவருக்கு பேர் பெருமைக்காக போட்டானா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சர்ச்சு கட்டணுங்கிறதுக்காக வேண்டி ஆண்டவருக்கு பேருக்கு பெருமைக்காக வேண்டி நோ எனக்கு என்ன கிடைக்கும் இது ஆரம்ப ஸ்டேஜ்னா ஓகே மக்கா ஆனா எத்தனையோ தலைமுறையும் எத்தனையோ வருஷங்களா ஆண்டவருக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம் 30 வருஷம் 40 வருஷம் சலேஷன் ஆர்மி சர்ச்சினுடைய ஒரு மெம்பர்ஷிப்பில் இருக்கும்போது கூட இப்போ கூட நம்முடைய ஒரே நோக்கம் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் உனக்கு ஒன்றுமே கிடைக்காது ஆனால் கடவுளுக்கு ரொம்ப விஷயம் கிடைக்கும் அப்படின்னு உனக்கு தோணுதுன்னு வச்சுக்கோ ஏன் அதுதான் நிஜமாக கடவுளுடைய பேருக்கு பெருமையை கொண்டு வரும் ஏன் தெரியுமா வெளியில் உள்ள மக்கள் உள்ள வரல ஏன்னா இயேசு உயர்த்தப்படவில்லை இயேசு உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது மக்களை தன் பக்கம் இழுத்து கொள்வார் அல்லேலூயா அவருக்கு பேருக்கு பெருமை இப்போ இறச்சகுளம் புத்தே திட்டுவலை புத்தேரி எங்கே பார்த்தாலும் இயேசுவை பற்றி மக்கள் புகழ்ந்து பேசுகிறாங்கன்னாக்கா அவிசுவாசிகள் இருப்பாங்களா இல்லை உள்ளே வந்துடுவாங்கல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செருப்புடா நெருப்புடான்னு யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க உடனே எல்லாருக்கும் ஆசை கபாலி படம் பார்க்கணும் கபாலி ஏன் எல்லாரும் அதை புகழ்ந்து பேச ஆரம்பித்த உடனே அந்த படம் பார்க்கணும்னு ஆசை எல்லாருக்கும் வருது அதே மாதிரி இயேசுவை புகழ்ந்து மக்கள் எல்லாரும் எங்கே பார்த்தாலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எல்லாரும் இயேசுகிட்ட வந்துருவாங்க பாக்கி கிடக்கிறது எல்லாம் இயேசுகிட்ட வந்துருவாங்க மக்களை கர்த்தர் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கணும்னா இயேசு உயர்ந்திருக்க வேண்டும்ங்கிற ஒரு ஏக்கம் முதல்ல நமக்கு வரணும் எத்தனை பேருக்கு ஆசை மக்கா இன்னைக்கு எத்தனை பேர் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம் நான் வாழ்வது எத்தனை நாள் வாழ்கிறேங்கிறது அல்ல முக்கியம் நான் வாழக்கூடிய நாட்கள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவுடைய பேருக்கு பெருமை கொண்டு வருவதற்காக வாழ்கிறேனா நான் ஒன்று சொல்லட்டுமா நம்ம ஜோம் பண்ணும் ஆண்டவரே ஒரு பணக்கார வீட்டில் என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு பணக்கார மாப்பிள்ளையும் கிடைக்கும் ஆனால் அதோட ஃபிசியோதெரப்பியும் ஆரம்பிக்கும் அடி ஏன்னா பணக்காரம் இல்லை குடி அவன் ஓம் பொண்ணை மட்டும் இல்லை பொண்டாட்டியாக வச்சிருக்குது ஊரில் உள்ள எல்லாம் பொண்டாட்டி வச்சிருப்பான் ஏன்னா பைசா இருக்கு பார்த்தியா எப்படி வேணாலும் போகலாமில்ல தாருமாறா ஆனால் நீ உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது ஹாலேலூயா சோதரேம் உன்னோட ஜபத்தை கத்தர் கேட்டார் என்ன ஜபம் பணக்கார வீட்டில் கிடச்சதில்ல பணம் உள்ளவனாக பார்க்காதமாக்கா குணம் உள்ளவனாக பாரு அதுக்கு ஒரு கை உயர்த்ததா பாரு ஒரு கையும் உயராது ஏன்னா நாம் நமக்குன்னு மக்கா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதை மாதிரி 1000 கூட்டணி நடத்து நம்முடைய நோக்கம் என்ன தெரியுமா ஏ கன்வர்ஷன் கூட்டம் கன்வர்ஷன் 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 எதுக்கு போறா தெரியுமா எதுக்கு போறா கன்வர்ஷனுக்கு எதுக்கு போற நீ ஏதாவது 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 எனக்குன்னு சுருட்ட வேண்டும் சுருட்ட வேண்டும் சுருட்ட வேண்டும் ஒவ்வொரு நாளும் எங்கே சுராஜாவுக்கு இல்லை எனக்கு எனக்கு எனக்கு
வேணாமக்கா. ஆண்டவருக்காக வேண்டி ஒரு 50% வாழ்ந்தா கூட நாம இப்படி இருக்கவே மாட்டோம். ஏகப்பட்ட மக்கள் புதுசா வந்துருவாங்க. ஆண்டவருக்குன்னு ஒரு 20% நாம வாழ ஆரம்பிச்சா கூட இந்த இந்த ஊர்ல இந்து மக்கள் இருக்காங்களா இல்லையா? ஏய், இந்த ஊர்ல இந்துக்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? அவங்க எல்லாம் வரணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். How many of you would like to receive them all? எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். Praise the Lord. And if you want all of them to come to Christ, அவங்க எல்லாம் ஆண்டவருக்குள்ள வரணும்னு நீ விரும்புறேன்னா நீ செய்ய வேண்டியது வேற ஒண்ணுமே இல்லை. உன் பேர் பெருமைக்காக வாழாத, ஆண்டவருக்கு பேருக்கு பெருமைக்குன்னு வாழணும். அப்போ யாராவது ஒன்ன நீ பைத்தியக்காரி அப்படி சொன்னா நீ உடனே என்ன செய்யணும்? மகிழ்ச்சி, நன்றி. ஆனா கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம். ஆமா, கொஞ்ச நாளா மீடியாவில் அகத்தியன் பிரதரு அவர் என்ஜினியரிங் எல்லாம் விட்டுக்கிட்டு ஊழியத்துக்கு பிழைக்க வந்திருக்காரு அப்படின்னு நான் இந்த ஜாதி பார்க்கறதுக்கு விரோதமாக பேசுகிறோம்ல, அதை விரும்பாத கொஞ்சம் ஜாதி வெறி பிடிச்சவங்க எல்லாம் எனக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் கடைசியாக என்ன சொன்னமாக்கா? நான் என்ன சொன்னேன்? நீ சொல்லுது, உனக்காவது கேட்குதா? நான் ஜாதி பார்க்கறதுக்கு விரோதமாக பேசுகிறோம்ல. அகத்தியன் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஜாதி பார்க்கறத வன்மையாக கண்டித்து பேசக்கூடிய ஒரு ஊழியக்காரரை கத்திர எழுப்பியிருக்கிறாரு. அந்த பிரதருக்கு பேர் அகத்தியன். அவர் வந்து ஜாதிக்கு விரோதமாக எங்க பார்த்தாலும் பேசுறதுனாலேயே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து மெட்ராஸ் வரைக்கும் உள்ள ஒரு கூட்டம் மக்களுக்கு என்ன பிடிக்கல, ஏன்னா அவங்களுக்குள்ள ஜாதி வரி இருக்குது. அவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இவர் பிழைக்க வந்திருக்காரு. நான் சொல்லேன், நான் பிழைக்கணும்னா எதுக்கு என்ஜினியரிங் காலேஜ் சர்டிஃபிகேட்டை நான் கிழிச்சு கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டை, என்ஜினியரிங் சர்டிஃபிகேட்டை ஏன் நான் கிழிச்சிட்டு வரணும்? பாரதியார் யூனிவர்சிட்டியிலிருந்து கொடுத்த சர்டிஃபிகேட்டு நான் படித்து முடிக்கும் பொழுது காரணியா வந்து பல்கலைக்கழகமாக மாறவில்லை, அது ஒரு கல்லூரியாக இருந்தது. இப்போ தான் அது யூனிவர்சிட்டியாக மாறியிருக்கு. காரணியாவிலிருந்து கிடைச்ச சர்டிஃபிகேட்டை கிழிச்சு குப்பைத்தொட்டியில் போட்டுக்கிட்டு நான் வந்தேன் ஊழியத்துக்காக. நான் எதுக்கு வரணும்? நான் ஏதோ ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது சும்மா டக்குன்னு பிழைக்கிறதுக்காக வேண்டி ஒரு பைபிளை தூக்கி கக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படி நான் வரல. ஐ கேம் வித் எ பர்பஸ். I know that the Lord has called me. ஆண்டவர் என்னை அழைத்தார் என்ற நம்பிக்கையோடு, ஒரு நோக்கத்தோடு கூட, ஒரு உறுதிப்பாடோடு நான் வந்தேன். எனக்கு நல்லாவே தெரியும் கர்த்தர் கூப்பிட்டாரு, கர்த்தர் கூப்பிட்டு எனக்கு தெரியும். பிரபாணம் எழுப்பிவிடுங்க. சோதனை ஹாலில் அண்ணே, என்னை என்னால் முடியல அண்ணே. அண்ணன் அப்படியாக சிறைக்குள் பிரவேசித்து விட்டார். யாரும் தூங்கப்படாது. நான் யாரை நேசிக்கிறேனோ அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவேன். அல்லேலூயா. ஏ, அப்போ எங்கள் பேர் சொல்ல போறீங்களோ? ஆ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை தூங்க விடுவதும் இல்லை. நான் என்ன எதை பற்றி பேசிட்டு இருக்கேன்? நீ தூங்கிட்டு இருக்க நீ? ஏ, நான் எதை பற்றி பேசிட்டு இருக்கேன்? நீ என்ன தூங்கிட்டு இருக்க? நீ எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? எத்தனை பேருக்கு ஆசை இந்த இறைச்ச குளத்தில் ஒரு ஆள் கூட இயேசுவை பற்றி, இயேசு இல்லாத ஒரு வீடு இருக்கக்கூடாது. எல்லா வீட்லையும் இயேசு கிறிஸ்து உள்ள வரணும், எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும், ஏங்குறவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். அப்படின்னு ஏங்குறவங்க மட்டும் கை வைத்துங்களேன், கைகளை போடுங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம், ஊழியக்காரங்களும் கை வைத்திருக்கிறாங்க இல்லையோ? பொதுவாக ஊழியக்காரங்க வேற எதுக்குமே கை வைத்த மாட்டாங்க. கை வை, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேசம் கர்த்தர் வசப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே மக்களே, அதுக்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் அக்கா. எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது கிடைக்கல, இது கிடைக்கல, கம்ப்ளைண்ட்டே வேண்டாம். அது கிடைச்சாதான் கத்தருடைய நாம மகிமை என்ன கத்தர் உனக்கு தருவார். அது கிடைக்காம இருந்தாலும் உனக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் கத்தருடைய நாம மகிமைப்படும். ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ சொந்தமாக ஒரு வீடு வைக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கேன். அந்த சொந்தமாக உனக்கு ஒரு வீடு வந்தால் தான் கத்தருடைய நாம மகிமை அடையும்னா அந்த வீடை கத்த தருவார். அதனால தான் என்னத்தை கேட்டாலும், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த விஷயத்தை எனக்கு வாய்க்க பண்ணும், உங்கள் பேர் பெருமையை உங்கள் நாம மகிமைக்காக இதை தாரும், உங்கள் நாம மகிமை அடையுமானால் எனக்கு இதை தாரும் ஆண்டவரே. இப்போ மேரேஜ் ஆகிடுச்சப்போ உனக்கு ஆகலைல்ல, உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்கன்னாக்கி உங்கள் அப்பா அம்மாவை எப்படி ஜபிக்க சொல்லணும் தெரியுமா? நீ எப்படி ஜபிக்கணும் தெரியுமா? எப்படி ஜபிக்கணும்? ஆண்டவரே உமக்கு மகிமையான ஒருத்தனை கொண்டு வரும் ஆண்டவரே, இந்த கல்யாணத்தின் மூலமாக உங்கள் நாம மகிமை அடையணும், உங்கள் பேருக்கு பெருமை வரணும். இது உங்கள் இல்லை, நாரோலில் உள்ள ஒரு பெரிய பணக்காரனுக்கு மோனுக்கு கட்டி வச்சிடலாம் மக்கா, அது ரொம்ப ஈஸி. ஆமாம்,
ஹாரிஸ் நாடருக்கு பேரனுக்கு ஒண்ண பிடிச்சு கட்டி வச்சிருவாங்க. ஆனா அதோட மேட்டர் முடிஞ்சு போச்சு மக்கா. பணம் ஹல்லேலூயா சோதரே ஹல்லேலூயான்னு முதல் நாள் நல்லா தான் போகும். அதுக்கு பிறகு மக்கா நீ சர்ச்சுக்கு வர இல்லையா, எனக்கு அந்த டைம் லாந்தப்பட்டு கேட்பேன், சாங்ஸ் தடை பண்ணி போட்டுருக்கிறான், பிரேக் டவுன், வண்டி பிரேக் டவுன் ஆகி கிடக்குது. ஏன்னா ஒரு வாடு வந்துட்டு இல்லை மக்கா. ஓம் பணம் பணம், ஏன் பணம் 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 பணம். இன்னைக்கு தேவையானது பணம் இல்லை மக்கா. பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் அவுட் பண்ணி துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு என்ஜினியர் ஆகிய நான் சொல்கிறேன், பணம் பெருசு கிடையாது. உனக்கு அது தேவைன்னா கர்த்தர் தருவார். அதுக்காக வாழாத மக்கா, அதுக்காக வாழவே கூடாது. நான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு பாட்டு எப்படியாக நிச்சயடைந்து விட்டார்கள், எப்படி தான் தூங்குறாங்களோ தெரியல, என்ன கொண்டு அழியலப்பா. எப்படிதான் தூங்குதுளோ தெரியலையா, எப்படி தூங்குது ஏமா, என்னால முடியலம்மா, என்னால முடியல. என்ன சுபாவம் இது? Listen to me. ஆனா நான் உறங்க விட மாட்டேன். சோத்ரம், எத்தனை பேர் நினைக்கிறீங்க இந்த மாதிரி பிரசங்கம் இந்த மண்ணுக்கு தேவை, குமரி மாவட்டத்துக்கு இப்படி எல்லாம் பிரசங்கம் தேவைன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். ஒரு ஆள் விடாம எல்லாம் கை வைத்துற இல்ல, பின்ன என்னத்துக்கு நீ உறங்க? எல்லாரும் சொல்லுங்களேன், நான் அவருடைய நாம மகிமைக்கென்று வாழ்வேன், அவருடைய நாம மகிமைக்கென்று, இயேசுவின் பெயர் பெருமைக்கென்று வாழ்வேன். ஏனென்றால் எங்க அப்பா எனக்காக உயிரையே கொடுத்திருக்கார். உன் பிள்ளைய நீ அடிச்சாலும் அந்த சேலையை பிடிச்சி வந்த முந்தானியை பிடிச்சிக்கிட்டே திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி வரும் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் சொல்லு பாப்போம். அடி அடி கொடுத்தாலும் சுத்தி சுத்தியே வரும், ஏன் தெரியுமா? உண்மையில சொல்றேன், ஏன்னா அதால வெளியே எங்கேயும் போக தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு சைக்காலஜியே உள்ள கிடையாது. உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாத அளவுக்கு ஒரு சைக்காலஜி. அந்த பிள்ளையால வேற எங்கேயும் போக முடியாது. ஆனா வளர்ந்தது பிறகு ஓடிடுவான், ஏன்னா அவனுக்கு அட்ரஸ் தெரியுமில்ல, எங்கெல்லாம் ஓடணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சின்ன குழந்தையா மாறுமக்கா, சின்ன குழந்தையா மாறு. ரொம்ப விஷயம் தெரிய வேண்டிய தேவை கிடையாது. ஒரு ஆள் என்கிட்ட கேட்டாரு, ஆண்டவரை பற்றி உங்களுக்கு ரொம்ப தெரியுமா? தெரியாது. எவ்வளவு தெரியணுமோ அது மட்டும் எனக்கு தெரியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், ஆண்டவரை பற்றி எல்லாம் தெரியாது, கொஞ்சோல தெரியும். எவ்வளவுன்னா எவ்வளவு தெரியணுமோ அவ்வளவு தெரியும். அல்லேலூயா. ரொம்ப தெரியண்டம் அக்கா, ரொம்ப தெரிஞ்சவன் என்ன தெரியுமா, பிளசரில் செத்து போயிடுவான். நம்ம ஊருக்காரங்க ப்ரெஷர் நோயின்னு சொல்ல மாட்டாங்க, ஏ அவனுக்கு பிளசர் நோய் வந்துருக்கு. ரொம்ப படிச்சுட்டான்னா அதிக படிப்பு. ஆமா சொல்லுங்க, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. ரொம்ப கொய்யாக்கா சாப்பிட்டேன்னா பல்லு அவ்வளவு விழுந்துடும். நம்ம ரொம்ப எனக்கு அதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க, வேண்டாம்னு சொல்றேன். நம்ம பண்ணக்கூடிய அவ்வளவு ஜபம் சுயநலவாத ஜபம். நம்ம பண்ணக்கூடிய அவ்வளவு ஜபமும் சுயநலவாத ஜபம் தான். இனிமே அடுத்தவனுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிப்போமே. ஆண்டவரே பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை ஜெபம், ஆண்டவரே ஆண்டவர்களை கொண்டு வரும், ஆண்டவரே அதுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் சந்தோஷப்படுவார். உண்மையில சொல்றேன், என் மகா எனக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு பெண்டாட்டி ரெண்டு பிள்ளைகளும் உண்டு. அல்லேலூயா. அப்ப என் மக அவளுக்கு நான் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தேன், அடுத்த செகண்ட் ஜோனிக்கு சாக்லேட் கேட்பான். என் மகளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து அவனுக்கு வாங்கி கொடுக்கணுங்கிற ஐடியாவே எனக்கு இல்லை. ஆனா அவளுக்கு நான் சாக்லேட் வாங்கி கொடுத்தேன், அடுத்த செகண்ட் ஜோனிக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க. டாடி ஜோனிக்கு சாக்லேட் கொடுங்க, இது எனக்கு ஜோனி கொடுங்க. ரெண்டு பேருக்கும் சாக்லேட் வாங்கி போனா தான் அவளுக்கு திருப்தி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது என் மகளை. ஏன், நானே என் பிள்ளைய மறந்துட்டேன், ஆனால் என் மக தன்னுடைய அண்ணனை மறக்கலை. எத்தனை பேருக்கு ஆசைமாக்கா இந்த ஊரில் நடக்கக்கூடிய மக்களை ஒரு வருஷத்துக்குள்ளே ஆண்டவர்களை கொண்டு வரணுங்கிற ஒரு ஏக்கம் இன்றைக்கி நம்ம மனசுக்குள்ளே வரணும். ஒரு டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஒன் இயர். என்ன ஷீலா, ஒன் இயர். அனிதா, ஒன் இயர். நேற்றே பேசிட்டியா, பேச வேண்டியவர்கள்ட்டலாம் பேசினியா மக்கா? சூடு சுரண மானம் வெக்கத்தோடு உட்காந்துட்டு இருக்கியோ, பாட்டு பாடுறதுக்கு ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கா, கொஞ்சம் பேர்கிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது,
இதெல்லாம் ஒரு கிறிஸ்டியன். நம்ம எத்தனை பாட்டு பாடுவோம், எழும்பி நின்று எத்தனை வசனம் வாசிக்கும், இது ஆண்டவர் கணக்கிலே எடுக்க மாட்டார் மக்கா. ஆனால் வாழும்போது எவ்வளவு பாசத்தோடு வாழ்ந்தோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. கொஞ்சம் பேர்கிட்ட திரும்ப பேசும்போது அவன் எனக்கு துரோகம் பண்ணினவன் அவன்கிட்ட போய் பேச சொல்லுதீங்களா? ஏன் தெரியுமா? உன் பேர் பெருமைக்காக நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆண்டவர் பேர் பெருமைக்காக வாழ்வாயானால் மன்னிப்பு கேட்ப, மன்னிப்பாய், மன்னிக்கவும் செய்வாய், மன்னிப்பு கேட்கவும் செய்வாய். நான் கடைசி என்ன சொன்னமா? எப்போ யாருக்கு பேர் பெருமைக்காக, யாருடைய பேர் பெருமைக்காக வாழும் போது? உண்மையிலே மக்களே, ஆண்டவருக்கு பேர் பெருமைக்காக நீ வாழ்வாயானால் சூடு, சொரண, மானம், வெக்கம் எதுவும் உனக்கு இருக்காது. ஒரே ஒரு சூடு சொரணம் மட்டும்தான் இருக்கும், எங்க அப்பா நான் மட்டும்தான்டா அப்பன்னு சொல்லுவேன். ஆமே, கொஞ்சம் கொஞ்சம் கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆமே, ஹல்லேலூயா. எங்க அப்பாவை மட்டும்தான் அப்பான்னு சொல்லுவேன். எனக்காக உயிரை கொடுத்த தேவன், அவரை மட்டும்தான் நான் அப்பான்னு சொல்லுவேன். வேற யாரு நான் அப்பான்னு? அந்த ஒரே ஒரு சொரணம் மட்டும்தானே தவிர மக்கள் யாருமே நமக்கு விரோதி கிடையாது. மக்களே, இந்த இறைச்ச குளத்துல யாரு நமக்கு விரோதி கிடையாது. எந்த இந்து ஆனாலும் உங்களுக்கு விரோதமா மந்திரவாதம் செஞ்சு வச்சிருப்பாங்க, உங்களுக்கு விரோதமா எலுமிச்சம் பழத்தை மந்திரிச்சு வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போட்டிருப்பான், அதை எடுத்து அப்படியே போஞ்சி போட்டு குடி மக்கா. அல்லேலூயா, உண்மையிலே சொல்லேன், போஞ்சி போட்டு குடிச்சுக்கிட்டு ஆண்டவரே இது போல நாளைக்கும் ஒன்று கொண்டு போட செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன். உனக்கு விரோதமாக எழும்பு எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன்னை மக்கள் பார்க்கும்போது தெளிந்த நீரோடையாக பார்க்க வேண்டும், திறந்த புத்தகமாக பார்க்க வேண்டும். ஒரு ரூபா நோட்டு ஒரு ரூபா துட்டு கீழே போட்டா 10 அடிக்கு கீழே கிடக்கக்கூடிய ஒரு ரூபா துட்டு தெளிவா தெரிகிற அளவுக்கு தெளிந்த நீராக, தெளிந்த நீரோடையாக நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். எந்த மாய்மாலும் வேண்டாம். நம்ம எவ்வளோ பெரிய சாதனை சாதித்தோம், எத்தனை பிரசங்கம் பண்ணணும், நாம் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக மாறினோம், ஆண்டவருக்குள்ளே வந்தது பிறகு நீ என்னத்தை சாதிச்சேன்னு யாராவது கேட்டாங்கன்னா, நான் எதுவும் சாதிக்கிறதுக்காக வரலங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறதுக்காக வந்தேன். அல்லேலூயா. I am not here to achieve anything, but I am here to be faithful to God. அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறவேனோ. அதுல ஒரு பாட்டு இருக்குது, அதுல பாடு, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. ஃபாதருக்கு பாட்டு, யார்கிட்ட ஊழியத்தை கொடுக்காரு மகா? உண்மை உள்ளவன் என்று கருதப்படுகிறவர்கள் ஊழியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நமக்கு நிஜமா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது வேற எதுவுமே இல்லை. மக்களே, நல்ல ஒரு அன்பான வாழ்க்கை. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் அன்பு என்று நாம் கடந்த நாட்களில் தியானித்திருக்கின்றோம். அந்த கலாத்தியர் 5:14 திரும்ப வாசிக்கலாம். கலாத்தியர் 5:14 வாசித்து நாம் முடிக்கலாம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஆக்சுவலா நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. இந்த ஒரே ஒரு கற்பனையை மட்டும் கொடுத்தா போதும். எது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற லேவியராகவும் 19:15 மட்டும் கொடுத்தா போதும். அவர் எதற்காக வேண்டி எல்லா கற்பனையும் கொடுத்தாருன்னா, அன்பு அப்படின்னா என்னது அப்படின்றத மக்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் எல்லா கற்பனையும் கொடுத்தார். 10 கற்பனையை கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, நிஜமான அன்புன்னா என்னது அப்படிங்கிறத மக்களுக்கு களவு செய்யாதிருப்பாயாக. களவு செய்கிறது பாவம் அப்படின்றது நமக்கு அப்போ தான் தெரியுது. பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கிடக்கக்கூடிய பொருளை நாம் தூக்கிட்டு வர்றது வந்து தப்பு அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரியுது? நியாயப்பிரமாணம் நமக்கு பாவம்னு சொல்லி தரலன்னா அது பாவம்னு தெரியாது. இச்சை பாவம் என்று நமக்கு தெரிஞ்சிருக்காது. இச்சை பாவம்னு நியாயப்பிரமாணம் சொல்லி தராதிருந்தால் இச்சை பாவம்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் நியாயப்பிரமாணம் வந்த உடனேயே தண்டனையும் வந்தது. அந்த தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டுமானால் நியாயப்பிரமாணம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நியாயப்பிரமாணத்தை முடிச்சு அடுத்த செகண்ட் பாவம் வந்துடும். ஏன் தெரியுமா? சட்டம் இல்லல்ல. அப்போ அவன் பாவம் செய்யவே கூடாது, தண்டனையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அன்பு பிரமாணத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். அதுக்கு தன்னுடைய உசிரையே கொடுக்க வேண்டி வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை பண்ண விரும்புகின்றோம்? ஞானஸ்தானம் நம்முடைய உடன்படிக்கை அல்ல. நான் முழுக்க ஞானஸ்தானம் வாங்கிட்டேன். இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப பேர் முழுக்க ஞானஸ்தானம் வாங்கியிருப்பீங்க. ஆனால் நமக்கும் கடவுளுக்கும் இடைப்பட்ட உடன்படிக்கைன்னு சொல்லக்கூடியது எனக்கு, நான் உள்ளூர எதை நான் நினைக்கிறேன்னா, நமக்கு அடையாளம் என்ன அடையாளம் தெரியுமா?
அன்பு அல்லேலூயா அல்லேலூயா ஒரு பொம்பள கல்யாணம் பண்ணதுக்கு அடையாளம் என்னது நம்ம கலாச்சாரப்படி தாலி ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன மகா ஐடி கார்டு அதுதான் பாப்டிசம் ஆனா இந்த தாலி அல்ல மனைவி ஐடி கார்டு அல்ல அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் ஒன்று இருக்குல்ல அதுதான் இம்பார்ட்டன்ட் கத்தர் என்னை ஏற்றுக்கொண்டார் நான் அவரை நேசிக்கிறேன் அது என்னுடைய அடையாளம் ஐடி கார்டு நான் நினச்சா கூட அந்த கம்பெனியுடைய ஐடி கார்டை டூப்ளிகேட் நான் ஒன்று அழகாக வாங்கி போட்டுக்கலாம்லாம் ரட்சிக்கப்படாதவன் கூட இந்த ஞானஸ்தானத்தில் தலையில் முங்கி ஞானஸ்தானம் எடுக்கலாம்லாம் ரட்சிக்கப்படாதவன் கூட ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம்லாம் எத்தனையோ பேர் அப்படி ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா பிரமாணங்களுடைய தொகுப்பு நிறைவேற்றம் அன்பு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா பாசம்ங்கிறது திருச்சபையில என்னைக்கு திரும்பவும் வருதோ அன்னைக்கு இந்த ஊர்ல ஒரு இந்து கூட இருக்க மாட்டான் நான் சொல்றேன் ஹலோ பாஸ்டர்மா நான் கடைசியா என்ன சொன்னேன் அன்பு திரும்பவும் சபைக்கு வரும்பொழுது அதுக்கு பிறகு இந்த ஊர்ல ஒரு பய கூட இந்துவா இருக்க மாட்டான் அவ்வளவு பேர் இயேசுட்டு வந்துருவான் எப்ப தெரியுமா நமக்கு அடையாளம் எதா இருக்கும் நான் நெத்தியில பொட்டு வைக்க மாட்டேன் நான் பூ வைக்க மாட்டேன் நான் நகை போட மாட்டேன் நாங்கள் சிலுவை நான் சிலுவை சுமக்கணும்னு பைபிளில் போட்டிருக்கல அதனால சிலுவை சுமக்கிறேன் தங்கத்தில் சிலுவை செஞ்சு போட்டிருக்கல மாலை கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்தவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா மாலை சிலுவை போட்டிருக்கல அதான் அடையாளம் இல்லை மக்கா அது அடையாளமே இல்லை அது யார் வேணாலும் வாங்கி போட்டுக்கலாம் கிறிஸ்தவனுடைய அடையாளம் அன்பு அல்லேலூயா அல்லேலூயா எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா பாடுமக்கா எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா குற்றம் ஏதும் செய்யாத புருஷோத்தமா குற்றம் ஏதும் செய்யாத புருஷோத்தமா எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா பாடுமா எனக்காக உயிர் தந்த பாவியை மீட்க வந்த ஜகத்திருச்சகனே பாவியை பாவியை மீட்க வந்த ஜகத்திருச்சகனே பாவியை மீட்க வந்த குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா ஜமீதம் செய்யாத புருஷோத்தமா குற்றமே உயிரை கொடுத்து உருவாக்கின மார்க்கம் சும்மா மந்திர தந்திரத்தின் மூலமாக மாய வித்தையை காட்டி அப்படியே கொஞ்சம் அற்புதங்களை நடப்பித்து மக்களை மதமாத்தம் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல அற்புதங்கள் தேவையா தேவை அடையாளங்கள் தேவையா தேவை ஆனா எல்லா அடையாளத்தையும் கர்த்தர் எதற்காக கொண்டு வந்தார்னா இந்த அன்பு கொள்கையை மக்களுக்கு மனசுக்குள்ள வைக்கிறதுக்காக அந்த ஆளுக்கு அற்புதம் பண்ணார் ஷீலாவுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்ணுவார் எதுக்காக நான் உன்னை நேசித்தது போல நீ அடுத்தவங்கள நேசிக்கணும் என்னமாக்கா அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய அன்பு கொள்கையை உன் மனசுக்குள்ள வைக்கணும்னாக்கி உனக்கு கண்டிப்பா ஒரு அற்புதம் செஞ்சுதான் ஆகணும் ஆனா ஒரு விஷயம் தெரியுமா அற்புதமே செய்யாம இருந்தாலும் நான் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுவேன்னு நம்ம ஃபாலோ பண்றோம்ல அதுதான் கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய சூப்பர்லேட்டிவ் ஸ்நேகம் அல்லேலூயா அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்கிற சூப்பர்லேட்டிவ் ஸ்நேகம் அல்லேலூயா மிகப்பெரிய ஸ்நேகம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க ஆரம்பிப்போம் அல்லேலூயா
இன்னைக்கு உனக்கு அது பண்ணுவாரு, உனக்கு இது பண்ணுவாரு, அது பண்ணுவாருன்னு சொல்லி சொல்லி உனக்கு ஏகப்பட்ட ஜபம் எல்லாம் பண்ணி ஒன்றும் நடக்கல. நான் என்ன சொல்லேன்னா, அது நடக்கலைங்கிறதுக்காக நீ சோர்ந்து போக வேண்டிய தேவை கிடையாது. ஆனாலும் நீ ஆண்டவரை கை விடக்கூடாது. அவர் என்னை விடுவிப்பார், விடுவியாமர் போனாலும். அதான் புதிய ஏற்பாடு. ஆக்சுவலாக பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டு விசுவாசம், பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டு விசுவாசத்தை நம்ம யோசேப்பில் பார்க்குறோம், இந்த தானியலில் பார்க்குறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவில் பார்க்குறோம். அவர்களை விடுவிப்பார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க விடுவிப்பார். ஆனால் விடுவியாமல் போனாலும் இந்த சிலையை, இந்த டுபாக்கு ஒரு ஃப்ராடு சிலையை நான் கும்பிட மாட்டேன். நம்ம ஆட்கள் அப்படி கிடையாதுல்ல. சர்ச்சுக்குள்ள ஒரு பேர், ஸ்கூலில் இன்னொரு பேர். எதுக்கு தெரியுமா? ஸ்கூலில் கிறிஸ்டியன்னு கிடையாது, சர்டிஃபிகேட்டில் இந்துன்னு இருக்குது. ஸ்கூலில் என்ன இருக்கு? இந்து. சர்ச்சில் சர்ச்சுக்குள்ள ஸ்கூலுக்கு போனா ராஜ்குமார். எதுக்காக தெரியுமா? சலுகை வாங்கிறதுக்காக. 30 வெள்ளிக்காசுக்காக தன் நண்பன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாசுக்கும், தன்னை இந்து என்று பொய் சொல்லி சலுகை வாங்கும் கிறிஸ்தவனுக்கும் எனக்கு தெரிஞ்ச வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது. ஐயா, வில்லியம் பூத்து, பூத்து டக்கரு, ஆயிரக்கணக்கான வெள்ளக்காரங்க தங்களுடையவைகள் எல்லாவற்றையும் விற்று, எல்லாம் குப்பைன்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு கொண்டு இங்கே கொண்டு போட்டாங்க. ஐயா, இங்கே நடக்கிறது என்ன தெரியுமா? இயேசுவாகிய பாலத்தை பயன்படுத்தி. திரும்பவும் தான் சொல்கிறேன், நம்முடைய நமக்கு இயேசுவை கடவுளாக கும்பிட ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா இயேசு மட்டும்தான் கடவுளாக பார்க்கணும். எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவம் இயேசு மட்டுமாகத்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் பேருக்கு பிடிக்கலைங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் வேறு வழி இல்லை, மக்களை நான் பேசி தான் ஆகணும். ஐ நோ சம் ஆஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ, தி யூ டோன்ட் லைக் மீ. நீ என்ன விரும்பினாலும் விரும்பாமல் இருந்தாலும் நான் இன்றைக்கி நைட்டு திரும்பவும் ஊழியத்துக்கு வரதான் போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது பிடிச்சிருக்கு? மக்களை கை வைத்து பார்க்கல. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? நிஜமாக இவர் சொல்லுறது கரெக்டு தான் பிரதர். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் தேசம் கத்திர வசப்பட நினைக்கிறோம். மட்டும் கை வைத்து பார்க்கல. எத்தனை பேர் கை வைத்துறீங்க உண்மையில்? அவிய செட்டில் ஆகி உட்காந்துட்டாங்க. இல்லை, அவிய வந்து இப்போ அப்படியே ஃப்ளைட்டு பறந்து இருக்குது. அப்படியே அப்படியே ஃப்ளைட்டில் எங்கேயோ போகிற மாதிரி அப்படியே. என்ன சாம்? ஆனால் எனக்கு ரெண்டு பேரையும் மறக்கவே முடியாது. நல்ல ஒரு தம்பதியர், விஜி விஜயராணி அண்ட் சாம் செல்லப்பா. லிசன் டு மீ மக்களே, கசப்பா தான் நமக்கு இந்த கசந்த பாத்திரத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கார். அல்லேலூயா. சாது கொச்சு குஞ்சுன்னு ஒரு உபதேசி இருந்தார். அதை சொன்ன அந்த அந்த அவருடைய ஒரு பாட்டு பாடுவார், துக்கத்தின்றே பான பாத்திரம் கர்த்தாவென்றே கையில் தன்னால் சந்தோஷத்தோடது வாங்கி அல்லேலூயா பாடிடும் ஞான். பாடுங்க பார்க்கலாம். துக்கத்தின்றே பான பாத்திரம் கர்த்தாவென்று கையில் தன்னால். அர்த்தம் புரியுதா? நீங்க அறியாமல்லோ அறியாம். துக்கத்தின்ட பானபாத்திரம் கர்த்தாவென்ற கையில் தன்னாலும் ഞാൻ സന്തോഷത്തോട് അത് വാങ്ങി. ഹല്ലേലൂയ. പറയും കാര്യം, എൻ്റെ ദൈവം എനിക്കായിട്ട് വേണ്ടി തൻ്റെ ജീവൻ തന്നവനാണ്. ഹല്ലേലൂയ. അതെ വിട വേറെ എന്നെ മക്കാൻ നമുക്ക് തേവേ? எனக்கு அதை கொடுத்தாரா, இதை கொடுத்தாரா, என் கருப்பு நிறத்தை வெளுப்பா மாத்தினாரா? அது தேவையில்லை மக்கா. நீ கருப்பா இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பா இருப்ப மக்கா. உனக்கு விரதமாக எழும்பு, எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீ கொஞ்சம் சிவப்பா ஆயிட்டேன்னாக்க பாதுகாப்பு பட போட வேண்டி இருக்குது. வடசேரி போயிட்டு வர்றதே பயங்கர பதட்டமா இருக்குது. உண்மையில நல்ல சிவப்பா இருக்குது, அனுப்பி வைக்க முடியல. இப்ப வெளியில போனா போற மாதிரி திரும்ப வரல. உண்மையில சொல்றேன், நமக்கு எவ்வளவு கலர் தேவையோ, என்ன சீலா, நமக்கு எவ்வளவு கலர் தேவையோ அவ்வளவு கலரை கடவுள் கொடுத்துருக்காரு. என்ன அபி சாம்பிள் ஒரு மாதிரி பார்க்க, நமக்கு நம்ம எவ்வளவு கலர்ல இருக்கணுமோ, நம்ம எவ்வளவு அழகா இருக்கணுமோ அவ்வளவு அழகா கடவுள் கொடுத்துருக்காரு. இல்ல, என்ன படைத்த கடவுளை நாம இழிவுபடுத்துறோம்னு அர்த்தம். ஆண்டவரே, என்ன இப்படி கரப்பா உருவாக்கிட்டோம், போறோம் கடந்து கரைஞ்சது போறோம்.
நம்மளை எவ்வளவு கருப்பா படைக்கணும், எவ்வளவு வெளுப்பா படைக்கணும், எவ்வளவு மா நிறத்துல படைக்கணும், நம்ம மூக்கு எவ்வளவு நீளையா இருக்கணும், எவ்வளவு தட்டையா இருக்கணும், கடவுளுக்கு தெரியுமாக்கா. நீ ஓவரா பியூட்டியா மாறிட்டேனாக்கா ஆபத்து, அழகு ஆபத்தானது. இப்பதான் பிள்ளைகள் கொஞ்சம் பேர் சோத்துறாண்டவரே. ஆமா, பயலுவ கூட பெண்ணு பார்க்க சமயத்தில் சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரி எல்லாம் கேட்காத. ஆமா, பிறகு குஷ்டரோக ஆஸ்பத்திரியில் தான் சுண்டுனா ரத்தம் வர மாதிரி கிடைக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நீ வெள்ளையா இருக்கியா, ஆண்டவருக்கு சோத்திரம். கருப்பா இருக்கியா, இன்னும் சோத்திரம். ஏன்னா சூலமித்தியால் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறாள். உள்ள அழகா இருக்க நமக்கா. பற்கள் பற்றாக்குறையாக இருந்தாலும் மனசுக்குள்ள அன்பு பற்றாக்குறை இல்லையே. அல்லேலூயா. ஆமென். சோ இந்த நேத்திக்கு வரைக்கும் புக்கு ஏதோ கொஞ்சம் மக்கள் வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த புக்கு எடுத்துட்டு புக்கு வாங்கினவங்க கை வைத்துங்க. எத்தனை பேர் புக்கு வாங்கிறது? இந்து சகோதரர்களின் 100 கேள்விகளுக்கு பதில்கள் அப்படிங்கிற புக்கு வாங்கினவங்க மட்டும் கை வைத்துங்கம்மா. வாங்கினவங்க மட்டும் எழுமி நில்லுங்களேன். உங்கள் வீட்டில் யாராவது ஒரு ஆள் வாங்கினா கூட நீங்கள் எழுமி நிற்கலாம். உங்கள் வீட்டில் யாராவது ஒரு ஆள் வாங்கினா கூட நீங்கள் எழுமி நிற்கலாம். புக்கு வாங்கினவங்க மட்டும் எழுமி நில்லுங்க. ஏன்னா கீழே இருக்கிறவங்க எதனால் வாங்கலைங்கிறத நான் இப்போ கொஞ்சம் செக் பண்ணலான்னு பார்க்கேன். பைசா இல்லாதனால என்ன, நான் ஃப்ரீயாக கூட கொடுத்துட போகிறேன். இப்போ நீ வாங்கினியாடே? உங்கள் வீட்டில் யாரோ வாங்கினாங்களா? வாங்கியிருக்காங்களா? அப்போ எழுமின் இல்லை. யார் வாங்கினது? அப்பா வாங்கியிருக்காங்களா? அம்மா வாங்கியிருக்காங்க. அப்போ எழுமின் இல்லை. யாரோ டானி உங்கள் வீட்டில் வாங்கியிருக்காங்களா? எழுமின் இல்லை மக்கா. இப்போ அவன் சோத்துறேன். அவள் தான் பிரசவத்துக்கு போயிருக்கா. அவள் உட்காந்து போகிறாள். சரி, அப்போ மீதி உள்ளவங்க எல்லாம் என்ன கணக்கில் மக்களே? இன்னைக்கு வாங்குவீளா? இல்லை இல்லை, காசு இல்லைன்னா என்கிட்ட வாங்க. அங்கே போதீங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஏன்னா நான் உனக்கு ஜோம் பண்ணணும். ஆண்டவரே, தரித்திரத்திலிருந்து ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. நான் ஜோம் பண்ணி தான் உனக்கு அந்த சும்மா நான் உங்ககிட்ட உள்ள பாசத்தினால சொல்கிறேன். நான் இது விற்கிறதுக்காக கொண்டு வரல. நான் ஃப்ரீயாக கூட கொடுத்துருவேன். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் மக்களே. நான் உன்னை நேசிக்கிறது எனக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். நான் இப்படியெல்லாம் ஏன் பேச தெரியுமா? உங்கள்கிட்ட உள்ள கோபத்தினாலேயோ இல்லை, எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்ட மக்களை ரொம்ப நேசிக்கிறேன். எனக்கு எல்லாருக்கும் மேலேயும் பாசம் உண்டு. குறிப்பாக சலசார்மி மக்கள்கிட்ட எனக்கு விசேஷித்த பாசம் உண்டு. கை தட்டமாட்டியாகணும். உண்மையில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்கள் எல்லாரும் ஏகப்பட்ட வாலிபர்கள் சேர்ந்து, அநேக இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் அநேகர் சேர்ந்து நாங்கள் சலசார்மையில் சேர போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு அது பிடிச்சிருக்கு. சலசார்மியினுடைய அநேக காரியங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு. அல்லேலூயா சொல்லலாமா? மக்களை இந்த புக்கை வாங்கிட்டு போங்க. இந்து சகோதரர்களின் 100 கேள்விகளுக்கு பதில்கள். உட்காருங்க. தேங்க்யூ. எழும்பி நின்ற நல்லவர்களுக்கும் உட்கார்ந்துருக்கக்கூடிய மிக 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 நல்லவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே நன்றி செலுத்துகிறேன். மனிதர்கள் தவறு செய்திருக்க நிரபராதி இயேசு கொல்லப்பட்டது நியாயமா? ஏங்க, தப்பு பண்ணது மக்களுங்க, தண்டனை அனுபவித்தது நிரபராதி இயேசு கிறிஸ்து, இது எப்படிங்க நியாயமாகும் அப்படின்னு மக்கள் கேட்குற கேள்விக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த புக்கை தயவுசெய்து வாங்கிட்டு போங்க. இயேசு தெய்வமானால் அவரை எப்படி கொன்றுவிட முடியும்? கடவுளை கொலை செய்ய முடியுமா? அனிதா, கடவுளை கொல்ல முடியுமா? முடியாதுல்ல. ஆமாம், அப்போ இயேசு கடவுளா இல்லையா? கடவுள் தான். அப்போ இயேசுவை எப்படி கொலை பண்ண முடிஞ்சுது? அதுக்கெல்லாம் பைபிள் வாசிக்கணும்ல. தயவுசெய்து இந்த புஸ்தகத்தை வாங்கி படிங்க. இயேசுநாதர் கடவுளுங்கிற வசனம் பைபிளில் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாதுங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இயேசுவை கடவுள்னு சொல்கிறோம். இயேசு தான் தேவன். தயவுசெய்து இந்த புக்கை வாங்கி படிங்க. இந்த சிரிப்போம் சிந்திப்போம் சிடி உட்பட 3, அந்த சிரிப்போம் சிந்திப்போம் என்ற 3 வால்யூம் சிடி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மோசே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாரா ஒழித்தாரா அப்படிங்கிற ஒரு சிடி இருக்கிறது. இந்தியாவில் கிறிஸ்தவம் புறக்கணிக்கப்படுவது ஏன் அப்படிங்கிற தலைப்பில் 2 சிடி. மொத்தம் எல்லாம் சேர்த்து 6 சிடிக்கள். வீட் சிடி 3, பாட்டு சிடி 3 இருக்குது. அப்புறம் இந்த புஸ்தகம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க. கத்திரங்களை ஆஸ்வதிப்பார். அந்த டிஷர்ட் வாங்கினவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். டிஷர்ட் வாங்கினவங்க எல்லாம் கை வைத்தவங்க எழுமி நில்லுங்க பார்க்கலாம். டிஷர்ட் வாங்கின எழுமி நில்லு மக்களே. டிஷர்ட் வாங்கினவங்க மட்டும் எழுமி நில்லுங்க. டிஷர்ட் வாங்கினவங்க மட்டும் எழுமி நில்லுங்க. ப்ரைஸ் தி லார்ட். அதில் ஒரு டிஷர்ட் கொண்டு வாங்கக்கா. டிஷர்ட் இருக்கு, எடுத்துகிட்டு. அதாவது இந்த டிஷர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் உட்காருங்க. தம்பிமார் உட்காருங்க. வாங்கின உட்காருங்க. ஏன் பாட்டி நீங்கள் வாங்கலையோ? சொத்துருங்க.
அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய இந்த மாதிரி ஒரு தத்துவத்தை வெளியில் சொல்கிறதுக்காக உங்களுடைய சுரிதாருக்கு மேலே இதை போட்டுக்கிட்டு போகலாம். தெரியுமா உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? சுரிதாருக்கு மேலே இந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு இந்த இது இருக்குல்லாம் பேர் என்னது இந்த போத்தீஸ், அங்கே சும்மா இலவசமாக ஏகப்பட்ட மக்கள் வந்து கூடி கிடக்காங்க. எதுக்கு வந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ரொம்ப பேர் வந்திருக்காவே, கொஞ்சம் பேர் தான் வாங்க வந்தவங்க, கொஞ்சம் பேர் வாங்க வந்தவங்கள பார்க்க வந்தவங்க. ஆமாம், இப்போ இந்த மாதிரி டிஷர்ட் எல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு ஆக்சுவலாக நாளைக்கு காலையில் திங்கக்கிழமை காலையில் 10-12 மணி வரைக்கும் நம்முடைய செலசார்மியில் இருக்கக்கூடிய டீம் மக்களும் எனக்கு தெரிஞ்ச வேறு வெளியில் உள்ள ஆட்கள் கொஞ்சம் பேர் எல்லாம் சேர்ந்து ஒரு 25 பேர் சேர்ந்து மொத்தமாக போத்தீஸுக்குள்ளே போகிறோம். இந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் கூட வரலாம். நீ வரலாம் மகா, ஏன் பயப்பட? டக்குன்னு உடனே அவன் பக்கத்தில் பிடிச்சிட்டான். மேல் ஜாதி என்று கர்வம் கொள்வது மட்டுமல்ல, கீழ் ஜாதி என்று ஒத்துக்கொள்வதும் பெரும் குற்றமாகும். தன்னை ஒருவன் கீழ் ஜாதி என்று ஒத்துக்கொள்வது படைத்த கடவுளை இழிவுபடுத்துவதாகும். அவர் ஆதாமை மட்டும்தான் படைத்தது உண்மையானால், ஆதாமனுடைய விலாவிலிருந்து ஏவாளை படைத்தது உண்மையானால், ஏவாளுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய் என்பது உண்மையானால், ஒருவனை அல்லவா படைத்தார் என்ற வசனம் வேதாகமத்தில் எடுப்பது உண்மையானால், ஒரே இரத்தத்திலிருந்து அனைத்து மனித ஜாதியான சகல மனுஷரையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்றப்பன் என்பது உண்மையானால், ஜாதி கிடையாது. இந்த கையை எல்லாரும் எப்படி வைங்க பார்க்கலாம். எல்லாரும் எப்படி கையை விடுவீங்க? நான் ஜாதி கொள்கையை வெறுக்கிறேன். மேல் ஜாதியும் இல்லை, கீழ் ஜாதியும் இல்லை. நான் இயேசுவால் படைக்கப்பட்டவன், உண்மையான கடவுளால் படைக்கப்பட்டவன். நான் யாரையும் கீழ் ஜாதி என்று இழிவுபடுத்தவோ, மேல் ஜாதி என்று பெருமைப்படுத்தவோ மாட்டேன் என்று இயேசுவின் நாமத்தில் உறுதிமொழி சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கல்யாணத்தில் ஜாதி பார்க்கப்படாது என்னமக்கா? அல்லேலூயா. கல்யாணத்தில் இனி நம்ம ஜாதி பார்க்கக்கூடாது. என்ன ஜாதி என்று கேட்காதே, என்ன ஜாதி என்று சொல். நான் உங்களுக்கு தெரியுமா, நான் கல்யாணம் பண்ணும்போது ஜாதியை பார்க்காம கல்யாணம் பண்ணேன். ஆனால் நான் கல்யாணம் பண்ணும்போது ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ணும்போது கூட எனக்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் என் பொண்டாட்டி என்ன ஜாதின்னு ரெண்டாவது அவங்க ஊரில் போயும்போது சொல்கிறாங்க. அவங்க ஊரில் போகும்போது உங்கள் தியாகத்தை பாராட்டுறோம் பிரதர்ன்னு சொன்னாங்க. என்ன தியாகம்? இல்லை நாங்கள் எல்லாம் எஸ்சி, எஸ்சியில் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவள் ஒரு பொம்பளை, நான் ஒரு ஆம்பளை. ஆணுக்கு தேவையானது ஒரு பொண்ணு, பொண்ணுக்கு தேவையான ஒரு ஆண் இல்லையா? இல்லை நீங்கள் முதலியார், முதலியார் ரெண்டாவது யார், மூணாவது யார், நாலாவது யார், நாடார் 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 அவங்க வேற யாரையும் நாடார். ஆனால் கத்துடைய பிரதான கிருபையினால் நம்முடைய சிரிப்போம் சிந்திப்போம் முதல் வாலியும் சீடியை பார்த்துக்கிட்டு நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் கையை உயர்த்தி சொல்கிறாங்க. இந்த மாதிரி கையை ஃப்ளாட்டாக வச்சு உறுதிமொழியாக சொல்கிறாங்க, நான் என்ன ஜாதின்னு பார்க்க மாட்டேன், கல்யாணத்தில் ஜாதி பார்க்க மாட்டேன், பேருக்கு பின்னாடி எங்கள் ஐயாவுக்கு ஜாதி பேர் இருக்குல்லாம் அதை கூட நான் சொல்ல மாட்டேன். நாம் என்ன ஜாதிங்கிறது யாருக்கும் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் இப்போ நினைக்கிறீங்க, அப்போ உங்கள் ஜாதிக்கு பேரை ஏன் சொன்னீங்க? மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஜாதி பார்க்குறதுக்கு விரோதமாக அகத்தியர் நிற்கிறாருன்னா பாவம் அவர் ஏதோ பாதிக்கப்பட்டு கத்தி நடக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. எனக்கு எதுக்கு பாதிப்பு? இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பவாஸ் பாஸ்டர் போகிறது மூலம் நானும் இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த நாடார் பாஸ்டர்மார், இங்கே இருக்கக்கூடிய இந்த முதலியார் பாஸ்டர், அங்கே இருக்கக்கூடிய ஜெயந்தராஜ் பாஸ்டர், இங்கே இருக்கக்கூடிய சுந்தரராஜ் சவுந்தரராஜ் பாஸ்டர், இந்த எல்லாரும் போகிற மாதிரி நானும் அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பராக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அப்படி சொல்லிக்கிட்டு நானும் ஒரு பழப்பு நடத்தலாம்ல காட்டு கத்திக்கிட்டு எனக்கு ஒரு பழப்பு நடக்கல. மக்கா நான் சொல்லேன், கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய பெரியாரால் ஜாதி பார்க்குறத தப்புன்னு சொல்ல முடியும். ஆனால் கடவுளுக்கு அன்பில் நிற்க முடியாமல் பொத்து பொத்துன்னு கீழே உழுகவனால ஜாதியை விட்டு கொடுக்க முடியலன்னா, அப்போ அந்த ஆவி, அந்த அன்பு, அந்த அந்த ஆன்மீகம் எனக்கு எதுக்குன்னு கேட்கேன். மக்கள் கேட்குறாங்கன்னா பதில் சொல்லணும்ல. அல்லே லூயா. இப்போ எல்லாம் ஒரு மாதிரி ஒரு மார்க்கமாக தான் பார்க்குது. எத்தனை பேருக்கு இந்த கூட்டங்கள் பிரயோஜனமாக இருக்குது? கை வைத்து பார்க்குற எத்தனை பேர் பிரயோஜனமாக இருக்குது? கொஞ்சம் பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, அதனால் முறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு. அந்த சந்தோஷத்தின் மிகுதியினால் அப்படிதானே ஒரு நாள் ஜாதி ஒளியும். மக்களை எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க?
கிறிஸ்தவத்தை விட்டு ஜாதிங்கிற பிசாச நம்ம எல்லாரும் சேர்ந்து துரத்த போறோமாக்கா. இத்தனை ஆமைன்னு சொல்றீங்க. நீங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க, அகத்தியன் பிரதர் எந்த பிரசங்கம் பண்ணாலும் கடைசியில ஜாதின்னு சொல்லி முடிக்காம பண்ண மாட்டார். அதனாலேயே என்ன ரொம்ப ஊழியக்காரங்க கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவனுக்குள்ள அந்த ஆண்ட்ராய்டு, அவனுக்குள்ள அந்த வைரஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த தப்பான சாஃப்ட்வேர் அவன்கிட்ட உள்ள கிடக்கல. அது ஒரு வைரஸ். ஆனால் நான் எங்கே பேசினாலும் சரிதான், இயேசு கிறிஸ்துடைய அன்பை தான் பேசுகிறேன். அன்பை பேசும்போது கண்டிப்பாக ஜாதி பார்க்கறத தப்புன்னு சொல்லி ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு ஆம்பளைகள் மட்டும் கிடையாது, பொம்பளைகளும் வரலாம். நீங்கள் காலர் போட்ட பிளவுஸ் போட்டிருக்குது எல்லாம், அதே மாதிரி இதை போடலாம்லாம். அல்லேலூயா. ஸோ காட் பிளஸ் யூ ஆல் அபண்டன்ட்லி. போகும்போது தயவுசெய்து இந்த டிஷர்ட், இந்த புக்கு, இந்த சிடி எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க. நாளைக்கு சாயந்தரத்தோடு நான் கிளம்பி போகிறேன். இன்னைக்கு ஈவினிங்கோடு இங்கே உள்ள மீட்டிங்ஸ் எல்லாம் முடியுது. ஸோ வாங்க வேண்டிங்களா, இன்றைக்கி சாயந்தரம் உள்ள வாங்கிடுங்க. பத்தவங்களை ஆசிரியர் பிறந்த இந்த மொட்டை இது யாருடையது? ஸோ அது யார் பெத்த பிள்ளையோ? உங்கள் பிள்ளையமோ? சோத்ரா பெத்தவங்களை ஆசிரியர் பண்ண எழுதி நிற்போமா? அவர் ஜோ மணி முடிக்கலாம். அப்படின் சிவா. நேரம் 12:37, செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நான் சொல்ல நினைத்தது வேற ஒன்றும் இல்லை மக்களே, வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் உமக்காக. டி மைனர், டி மைனர், மேஜர், மேஜர், மேஜர். வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் உமக்காகத்தான். சந்தோஷமா இருக்கா மக்கள் சொல்லும் போது? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா அவருக்காக வேண்டி வாழ ஆரம்பிச்சிடும் மக்களே, அவருக்காக வேண்டி. வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் உமக்காகத்தான். கரங்களை உயர்த்தி பாடுவோமா? வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்வேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் உமக்காகத்தான். வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் உமக்காகத்தான். கரங்களை உயர்த்தி பாடு. உம்மை உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், பாடுவோம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். ஒன்ஸ் அகைன். உமக்காகத்தான் அப்பா உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் உமக்காகத்தான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக. பிதாவே உமக்கு நன்றி. நான் உனக்கு முன்னே செல்வேன் என்று சொன்ன எங்கள் சகாதேவன் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு நோக்கத்தோடு எங்களை வாழ வைத்திருக்கின்றேன். இன்னைக்கு வரைக்கும் ஏதோ எங்களுக்கு 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 என்ன கிடைக்கும்னு நாங்கள் வாழ்ந்திருக்கலாம்ப்பா. டாடி எங்களுக்காக உசுர கொடுத்த உமக்கு என்ன கிடைக்கும்னு நம்பி அதை நாடி ஓடி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வாழ்ந்தாலும் உங்களுக்காகத்தான். வாழ்க்கையில் சில தாழ்வுகள் வந்தா கூட அப்ப கூட உமக்காகவே வாழ்வோம் ஆண்டவரே. எல்லாம் நல்லா இருக்கும் போது மட்டும் இல்லை கர்த்தாவே, எல்லாம் பிரதிகூல புயல் காற்றடிக்கும் போது கூட உமக்காகவே வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
கர்த்தருடைய காருண்ய கரங்களுக்குள் எங்களை சமர்ப்பிக்கின்றோம். பரமாத்மா பரிபூர்ணமாக எங்களை பலப்படுத்த இயேசுவின் திருநாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. அதை கொஞ்சம் உணர்ந்து பாடு மக்களே, கண்ணை மூடிட்டு உணர்ந்து. எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த மிக்க நன்றி. இந்த நாளின் மாலை பொழுதுல நடக்கிறதான இந்த மூன்றாம் நாள் கூடுகையிலும் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக, ஆமாம், 6 மணிக்கெல்லாம் என்ன செய்யணும், அதை ஆரம்பம் நம்ம ஆரம்பித்தாதான் நம்ம இந்த நாளில் நம்ம சிறப்பாக முடிக்க முடியும். எனவே நீங்கள் திருச்சபை ஆகி நீங்களே லேட்டாக வந்தால் சரிப்படாது. அதனால் என்ன செய்யுங்க, 6 மணிக்கு அந்த குடிகளை நீங்கள் ஒருபடியாக அன்பாய் நான் வேண்டிக் கொள்கிறேன்.